हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणम गोविंदा सद्गुरुनाथ महाराज की। जन्माद्यस्य यतोऽङ्गुलिनस्तावत् कृष्णाय वासुदेवाय नाम संकीर्तनं यस्य सर्व पाप प्रणाशनं प्रणामो मुक्त समानार्थं नमामि हरिं परम अंतसूम वादिगां सर्वयंतम सदा हृदि देवं गुरुदेवं तं प्रेम रसप्रदं सर्वेश्वराकारं सर्वगुरुं वरि उपं करोति वाचालं लंघयति गिरि வந்தே பரமானந்த மாதவ கணபதி என்கிட கலங்கும் வல்வினை கணபதி என்கிட காரணம் கணபதி கணபதி என்கிட கருமம் இல்லை நெஞ்ச கனகல்ல நிகழ்ந்துள்ள தஞ்சத்தருள் சங்குகள் மாலை சிறந்திடவே பஞ்சக்கரா அணிபதம் பணிவான் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா உலகத்திலேயே மிகப்பெரிய பாக்கியம் பகவான் கண்ணபிரானுடைய லீலைகளை கேட்கிறது. அது கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி எல்லாம் மற்றும் கேட்பதோ என்று ஆழ்வார் சொல்றார். நம்ம வேற எந்த சாதனையும் பண்ண வேண்டியதில்லை, பகவானுடைய கதைகளை கிருஷ்ணனுடைய லீலைகளை கேட்டுட்டே இருந்தா போதும், நமக்கு எல்லா விதமான மங்களங்களும் உண்டாகும். அதனாலதான் பாகவதத்துல தசமஸ்கந்தத்துக்கு ஆசிரயம் அப்படின்னு ஆசிரியம்னா அதுதான் நமக்கு கதீனா அந்த கிருஷ்ண லீலைகளை விவரமா சொல்லுங்கள் அப்படின்னு பரீட்சித்து சிஷ்பாச்சாரியாரிடத்துல கேட்க விஸ்தாரமா சொன்னார். திருணாவர்த்தன் வரும் சகடாசுரனுடைய வதம் பூத்தனா மோட்சம் முதலிய புண்ணிய ஆக்கியானங்களை சொன்னார். மேற்கொண்டு கர்காச்சாரியார் வந்து பகவானுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் என்கின்ற நாமகரணம் செய்தத சொன்னார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் இப்ப துருதுருப்பை ஆகிட்டார்கள். இத்தனை நாள் வரைக்கும் ரொம்ப குழந்தைகளா இருந்தார்கள். அதனால காலேன விரஜதாள்வேன கோகுலே ராமகேசவு ஜானுப்யாம் சகபாணிப்யாம் பிருங்கமாணம் விஜப்ரது. கொஞ்ச நாள் தவழ்ந்தார்கள், முழங்கால்னால ஓடினார்கள். அப்புறமா தவழ்ந்து முழங்கால்னால அப்படியே போய் இப்ப ஓட ஆரம்பிச்சிட்டார்கள். காலையில அல்பேன ராஜரிஷே எவ்வளவு வேகமா ஓடினார்கள்னா, திரும்பி பார்க்கறதுக்குள்ள கிருஷ்ணா ஓட ஆரம்பிச்சுட்டான், பலராம ஓட ஆரம்பிச்சுட்டான் அப்படிங்கிறார். அவளுடைய லீலைகள் எல்லாம் சொல்றார். குழந்தைகள் பசுமாட்டெல்லாம் கண்ணுக்குட்டி எல்லாம் வாழ பிடிச்சு இழுக்கிறாளாம். விதவிதமான சப்தங்கள் எல்லாம் கொடுக்கிறார்கள். ஓடி போற நீர் பாம்பெல்லாம் பிடிக்கிறார்கள் குழந்தைகள். இவர்களுடைய ஒரு விளையாட்டை பார்க்கும் பொழுது ரோகிணி அம்மாவுக்கும் யசோதா அம்மாவுக்கும் இந்த குழந்தைகளை கட்டுப்படுத்த முடியல. தாபங்கை உக்ரமம் அனுகிருஷ்ய சரீசிருபந்தௌ கோஷ பிரகோஷ ருச்சிரம் பிரஜகர்தமேஷு. அது மட்டும் இல்ல, ஏதாவது இவர்களை மிரட்டினா இல்ல பிடிச்சு வச்சுட்டா சின்ன பல்லு இப்பதான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு, அல்ப தசனம்ங்கிற அந்த பொக்க பல்லு தெரியற மாதிரி சிரிக்கிறான் கிருஷ்ணன். இப்படி குழந்தைகளை தடுக்கவும் முடியல, குழந்தைகளை செய்யாதேன்னு சொல்லவும் முடியல. அம்மாக்கள் ரசிக்கிறார்கள் குழந்தைகளுடைய லீலைகளை, இப்படி விளையாடுறார்கள். கொஞ்ச காலம் போச்சு. காலே நாள் பேன ராஜரிஷே
ஸ்ரீ சுகாச்சாரியால் பரமஜானி அவர் சாட்சாத் பரமேஸ்வரன் அவர் உட்கார்ந்து இந்த கிருஷ்ணனுடைய லீலைகளை சொல்றார். அப்படின்னா யாரோ ஒரு சாதாரண குழந்தை பண்ற லீலை இல்ல, சாட்சாத் பரமாத்மா குழந்தையா வந்திருக்கான். அதனால மெனக்கெட்டு சுகாச்சாரியால் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கார்கள். என்னென்ன பாடுபடுத்தினார்கள் அப்படிங்கறத இங்க சொல்றார்கள். பத்சாஞ்சித்து அசமயே காத்தால 3:30 வந்து கண்ணுட்டி எல்லாம் அழுத்து விட்டுறான். கோஷ்டத்துல வந்து அந்த மாமி எழுந்து வந்து, கிருஷ்ணா ஏன் அப்படி பண்ணின அப்படின்னா, ஏன் மாமி ஏன் கட்டி போடுற, நான் எங்க அம்மாட்ட தானே படுத்துக்கிறேன், அந்த மாதிரி கண்ணுக்குட்டியும் அவன் அம்மாட்ட தானே இருக்கணும் அப்படிங்கிறான். இல்லைன்னா அந்த மாமி வரத்துக்குள்ள தானே தவழ்ந்து போய் எல்லா பாலையும் தானே ஊட்டி விடுறான். அதனால சொல்றார், பத்சா முஞ்சம் கொச்சித் அசமயே க்ரோச சஞ்சாதகா சகா. மாமி கோச்சிருந்தா சிரிக்கிறான், திருப்பி கோபம் வரல அவனுக்கு. இப்படி பரமாத்மாவா இருக்கானே, எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கானே அப்படின்னா, அவனுடைய அந்த சக்தியை பூரா கண்ணன் எதுக்கு உபயோகப்படுத்தினார் அப்படின்னா, அந்த மாமி எந்த வெண்ண வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிடுறான். வெண்ணை எடுத்து வந்தா எல்லாம் திருடி குரங்குக்கு கொடுக்குறான். பாத்திரத்தெல்லாம் உடைச்சுடுறான், மண்பானையெல்லாம் உடைச்சுடுறான். திரவியாலாபே ச கிரக குபிதோ யாத்தி உபக்ரோஷ்யதோ தானே. யாராவது நைசா உள்ள வந்தே அவன் வேண்டின வெண்ணெய் கிடைக்கல, தயிர் கிடைக்கல, பால் கிடைக்கலன்னா போகும்பொழுது தூளில தூங்குற குழந்தைய நறுக்குன்னு கிள்ளி விட்டுடுறான். இந்த குழந்தை கத்துறது சொல்ற, நல்ல உயரத்துல இவன் கையில சிக்கிட போறது அப்படின்னு உரியில வச்சா கீழே வந்து உரல் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு உயரமா உன்னை போட்டுட்டு அது மேல பல்ராமன், பல்ராமனுக்கு மேல ததிப்பாண்டன், அதுக்கு மேல கிருஷ்ணன் ஏறி அதை உடைக்கிறான். கையில வச்சிருக்கிற கோலால தட்டி அதுல இருந்து வெண்ணையோ தைலோ உருளும் போட்டு துருவனு குடிக்கிறான், கீழே இருக்கிறவனுக்கு கொடுக்கிறான். திருத மணி கணம் சுவாங்கவர்த்த பிரதீபம். சரி, இருட்டு இருட்டா இருந்தா வரமாட்டான் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணனுக்கு நல்ல டாலர் எல்லாம் போட்டுட்டு இருக்கானா யசோதை. அது அப்படியே அது வெளிச்சத்தை இருக்கும்போது வெளிச்சத்தை உறிஞ்சிட்டு கிருஷ்ணன் இருட்டுல வரும்போது அது டால் அடிக்கணும். கிருஷ்ணனே நீல ஜோதி இல்லையா. துவாந்தாதாரே திருத மணி கணம் சாங்கமர்த்த பிரதீபம் காலே கோபியோ எர்ஹி. எப்ப உள்ள நுழையலாம்னா நல்ல மாமிகள்லாம் 7:30 இருந்து 9 தான் பம்பரமா சுத்துவா. அப்ப உள்ள போய் யாராவது ஏதாவது கேள்வி கேட்டா கூட எழுந்துன்னு வெடிக்கும் அவள். அந்த சமயத்துல உள்ள போட்டுட்டோம், எல்லாரும் பிஸியா இருக்கிற சமயத்துல காலே கோபியோ எர்ஹி கிருஹ கிருத்யேஷு சுவ்ய அக்ரசித்தாதா. எல்லாரும் அவாவா அவளுடைய காரியத்துல ரொம்ப முனைஞ்சிருக்கிற சமயத்துல அது உள்ள நுழைஞ்சுடுறான். இப்படி இருக்கானே, ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா அப்பளமோ கருடாமோ என்ன அங்க ஒரு தொட்டி முத்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதுல அவள்லாம் அப்பளம் இட்டு வச்சிருக்கா இல்லைன்னா கருடா இட்டு வச்சிருக்கா. அதுல போய் அவன் என்ன பண்றான் அப்படின்னா அதுல சொர்ணு மூச்சா போயிட்டு ஓடிப்படும். ஏவம் தாஷ்யான் உஷதி குருதே மேகநாதீனி வாஸ்தௌ ஸ்தேயோபாயைர் விரசித கிருதி சுப்ரதீகோ யதாஸ்தே. இப்படி ஒவ்வொருத்தரும் இது பாகவதம்னா என்னன்னா, இன்னைக்கு எங்காத்துக்கு உன் புள்ள வந்தாண்டி யசோத, என்ன பண்ணினான் என்ன பண்ணினான், ஒரு மாமா அன்னைக்கு வந்து ஒரு கோபியின் இடத்துல இன்னைக்கு வெண்ணை கொண்டு வா, எனக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு இருக்கார். கோகுலத்துல வெண்ணெய் கொண்டு
நைஸா கிருஷ்ணா நல்ல வெண்ண போடுது கம்சனுடைய அமைச்சருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த கோபியின் இடத்துல போய் டான்ஸ் எல்லாம் ஆடி அவளோட பேசி அவளை மயக்கி இவ்வளவு வேலை நீ பண்றியே, உங்க மாமியார் ஒத்தாசை பண்ண மாட்டாளா, உங்க நாத்தனார் ஒத்தாசை பண்ண மாட்டாளா அப்படின்னு கேட்டு அவளை மயக்கி, ஏண்டா கேக்குற கிருஷ்ணா நீ உதமா என் மேல கருமையோட இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்ச நேரம் படுத்துட்டு போயேன். இப்பதான் 4 மணி ஆறுது, கரத்தால 7, 7:30 கொண்டு கொடுத்தா போதாதா அப்படின்னு அவ படுத்துட்ட உடனே நைஸா அந்த வெண்ணையெல்லாம் உருட்டி வாயில போட்டுட்டு அதுல நல்ல சாணி உருண்டை எல்லாம் அதுக்குள்ள வச்சு மூடிட்டு போயிட்டான். அவ பாவம் சூதுவாது தெரியாத அவளுக்கெல்லாம் இடைச்சி தானே அதை எடுத்து வச்சுட்டு அவ மினுக்கி குலுக்கிட்டு அந்த மாமா வாட்டில கொண்டு கொடுத்தா அவர் வந்து அப்படியா கோகுலத்து வெண்ணையா, ஆமா நான் தான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு சீடை முடுக்கெல்லாம் பண்ண போறேன், அதெல்லாம் நல்ல வெண்ணெய் மனு கட்டியா, அதான் அதான் சாமி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பாத்திரத்தை கொடுத்து அவ அதுக்கு போயிட்டான். அந்த மாமா அதை மாமியிட்ட கொண்டு கொடுத்தா மாமி அதை திறந்து பார்த்தா உள்ள ஒரே களிமண் கட்டியா இருக்கு, சாணி உருண்டையா இருக்கு, என்ன வெண்ணாங்கிறேன் ஒரே சாணி உருண்டையா இருக்க அப்படின்னு அந்த மாமாவுக்கு அன்னைக்கு பர்த்டே சாணி உருண்டை தான் கிருஷ்ணா திருவையினால. இப்படியே அந்த மாமா வந்து நிற்க, நான் பார்த்து மாமி வந்து நிற்கிறா அந்த இடைச்சி வந்து நிற்கிறான். உங்க என்ன பண்ணான்னு தெரியுமாடி, ரொம்ப அக்கறை உள்ளவ மாதிரி கார்த்தால வந்து என்ன கவுத்துட்டாண்டி அப்படிங்கிறா. இன்னொருத்தி கதை சொல்றா, இப்படி ஒவ்வொருத்தையும் அழைச்சு கிருஷ்ணன் இன்னைக்கு குடிச்சுட்டேன். ஒரு கோபி, சின்ன கோபி, வளர்த்த பொன் குழந்தைகளுக்கெல்லாம் 11, 12 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா, 7, 8 வயசுலயே கல்யாணம் பண்ணிடுவா. அப்புறம் பெரிய வருது 6 வரைக்கும் ஆத்துல இருக்கும், இல்லைன்னா இங்க கொண்டு விட்டா கூட பெரிய குழந்தையானவங்க மாமியார்கிட்ட கொண்டு விடுவோம். அது மாமியார் படியே படுத்துன்னு தூங்கும், மாமியார் தான் அம்மா, மிரட்டுகள், ஊட்டுகள், வேலை வாங்குவள் இல்லையா. ஒரு மாமியார் எப்படி அந்த காலத்துல எப்படி ட்ரைனிங் பண்ணுவாளோ தெரியாது. அந்த பொண்கள்லாம் ஒரு 20, 25 வயசு வரத்துக்குள்ளேயே ஒரு 100 பேருக்கு சமைக்கிற கெப்பாசிட்டியை கொண்டு வந்துடுவாங்க. எல்லாம் ட்ரைனிங், கூட இருந்து ட்ரைனிங். அந்த மாதிரி ஒரு மாமியார் ஒரு நாட்டு போன அந்த குழந்தை தெரியும் ஏறும் பொழுது அந்த கோபி நல்ல குண்டவள் பார்த்தா இவன் ஒத்த இருப்பான், ஒருத்தன் பல்ராமன் கிழ பல்ராமனுக்கு மேல ஒரு கதி பாண்டான் ஒரு குண்டான், அவனுக்கு மேல கோகா கிருஷ்ணம், அதுக்கு மேல நம்ம கிருஷ்ணன் இருக்கிறான். இவன் எல்லாரும் நின்றுலாம் இல்லையா, அவன் அங்கேயிருந்து வந்தது யாரா அப்படின்னு அதட்டு அதட்டினோன்னு என்ன பண்ணான், பல்ராமன் குபீர்னு வெளியில பார்த்தான். பல்ராமன் பார்த்தா மேல இருக்கிறவன் பொலபலபல சீட்டு கட்டு மாதிரி உதுந்தான், அவன் எடுத்தான் ஓட்டான், குரலை கேட்டவனே ஓடிக்கிட்டான். போகும்போது ஒருத்த என்ன பண்ணா, கிருஷ்ணன் இடுப்புல இன்னைக்கு ஒண்ணு கோவனெல்லாம் கட்டி விடல அவனுக்கு, யசோத ஒரு துண்டை மட்டும் கட்டி விட்டு இருந்தா போற போக்குல அதையும் உருவிட்டான். கிருஷ்ணன் மேல தொங்குறான், உரிய பிடிச்சு தொங்கிட்டு இருக்கான் ஆடி. அந்த மாமி கிருஷ்ணா என்னடா பண்றாங்க, மாமி கத்தாத எனக்கு பயமா இருக்கு, உன் குரலை கேட்டாலே எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறான். இறங்குடா, நானா இறங்க மாட்டேன், ஏன்னா கீழே இருந்தவன் எல்லாம் விரட்டி விட்டு விட்டு இறங்குனா நான் எப்படி இறங்குவேன். சரி எங்கடா வந்த, உங்காத்துக்கு தான் வந்தேன், ஏன் உங்காத்துக்கு இப்ப திடீர்னு என்ன பாருங்க, இப்படி ரோட்ல போயிருந்தேன்னா என்னோட வெள்ள கண்ணுக்குட்டி கட்டுப்பிடித்தேன். அம்மா சொன்னா வெள்ள கண்ணுக்குட்டியை கண்டுபிடிச்ச மாட்டா கிருஷ்ணான்னு சொன்னா, நான் வந்துட்டே இருந்தேன்னா உங்காத்து ஊரில வெள்ளையா எனக்கு வெண்ணை பார்த்தேன். இந்த வெண்ணைய பார்த்த உடனே அந்த வெள்ள கலரை பார்த்த உடனே நான் நினைச்சேன் இதாவது ஆட்டுக்குட்டி அங்க இருக்கோம்னு நினைச்சேன், அதனால நான் மேல ஏறினேன் அப்படின்னு. அதே போல ஆட்டுக்குட்டி இந்த உரியில வந்தது அதெல்லாம் கிடையாது, எங்காத்து ஆட்டுக்குட்டியும் வெள்ளை உங்காத்து வெண்ணையும் வெள்ளையா இருக்கு, அதனால ஏறினேன்மா. இப்படி விளையாடிட்டு இருக்கும்போது தொப்புளுக்கு கீழே குதிச்சான், அவளோட பேச்சு கொடுத்துட்டே இருக்கானே தவிர தொங்கறானே தவிர வாயில வெண்ணெய் போயிட்டே இருக்கு, உள்ளுக்குள்ள வாயில வெண்ணெய் விட்டுட்டு இருக்கான், ஃபுல்லா வெண்ணெய் வச்சுட்டு தான் தொப்புளு குதிச்சான், வாயில கூட வெண்ணெய் பேச முடியல. அதனால இப்படி நிக்கிறான், கை வெண்ணெய் கால் வெண்ணெய் எல்லாத்தையும் வெண்ணெய் வச்சு நிக்கிறான். அவ என்ன பண்ணா நல்ல ஸ்தூல டபுள் பாடி, அவன் ரெட்டநாடி பாய் ஊர்ல அவ இப்படி நிக்கிறான்.
அந்த பெரிய கதவு, அந்த கதவுல இருந்து வெளிச்சம் வரல, கிருஷ்ணனுக்கு மூச்சு விட்டுறது. அவனமா சொல்றீ நகரு, அதனால மூச்சு விட முடியல நகருங்கிறான். அவ சொல்றான், நீ இன்னைக்கு வசமா சிக்கி நிக்கடா தயல, உன்னை கையும்களவுமா பிடிச்சு உங்க அம்மா கிட்ட கொடுக்கணும், ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா. உடனே அவளை பார்த்தோம்னா பாவமா மூஞ்சிய வச்சுட்டு வாயே அப்படின்னா. கிருஷ்ணனுக்கு ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, யாரையாவது இப்படி இந்த நேரம் பார்த்துட்டு இருந்தானா அவன் மயங்கிடுவான். உடனே அவளை இப்படி வாங்கினோடனே அவன் நினைச்சான், வாய இப்படி வச்சிருந்தானா தனக்கு முத்தாதான் கொடுக்க போறான்னு நினைச்சிட்டு அந்த கோபி கிட்ட கிருஷ்ணா அப்படின்னு வந்தாலும் இல்லையோ பூனா ஒரு மூஞ்சியில வெண்ணையை துப்பினா ஓடிட்டான். போற வழியில பார்த்தா எழுந்தாப்புல அவன் மாமியார் வந்துட்டு, பாட்டியே சொல்லுவார்களா, ஏன் நீங்க இந்த வயசுல கஷ்டப்படுற வயசுல இதெல்லாம் பண்றேன், உங்க அப்ப நாட்டு பொண்ணு வந்துட்டாளே அவளை வந்து துணி தந்து சொல்லக்கூடாது, என்னடா கிருஷ்ணா உனக்கு தெரியறது, அவளுக்கு தெரியல தடிச்சு ஆத்திலே இருக்கா, அவளை போய் நான் வச்சுக்கிறேன் கச்சேரி அப்படின்ட்டு அந்த மாமியார் வரா. மாமியார் ஆத்துக்குள்ள நுழையவும் இந்த கோபி மூஞ்சி கூட வெண்ண இருக்குல்ல அதை தொடர்ந்து கிருஷ்ணா அப்படின்னு வெளியில வரணும். அப்படி தடிச்சு நான் ஆத்துல இல்லாத பொழுது வெண்ணையெல்லாம் தனியா திங்கறையாடி நீ அப்படின்னு மாமியார், இல்ல இல்ல கிருஷ்ணா கிருஷ்ணனா நம்மாத்து கொண்டானா அவன் சமத்துடி பொய் சொல்லாத, இப்பதான் என்ன பார்த்து பாட்டி நீங்க ஏன் கட்டப்படுறேன்னு கேட்டுட்டு போறான் அப்படின்னு அவள் வச்சுட்டா கச்சேரி. இப்படி ஒவ்வொரு கோபியா ஒவ்வொரு கோபியா ஒவ்வொரு கோபியா, அப்புறம் ஒரு மாமா வாத்துல அவாத்துல ஒரு சாயங்காலம் 7:30 ஆனாலே லைட் அணைச்சிட்டு படுத்துருவான். மாமா கொஞ்சம் பயந்தா முடியும்னு தெரியும், நைசா அந்த மாமாவுக்கு முத்த பக்கத்துக்கு வேற ஒரு வழி இருக்கு, அது வழியா வந்தாச்சு. எல்லாம் வந்து வெண்ணெயெல்லாம் சின்ன சின்ன கலசத்துல வச்சிருக்கா, அதெல்லாம் எடுத்துட்டு போயாச்சு. எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டு கீழே போடுறான், சில் 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 அப்படின்னு சத்தம் கேட்கறது, இந்த சில்லு உடையிறது கேட்கறது. மாமி மாமாவும் படுத்துட்டு இருக்கோம், மாமி சொல்றான் என்னவோ சத்தம் கேட்கறது, அது ஏதாவது கேட்டுட்டு போறது யார்த்தாலும் பார்த்து, நீங்க இப்படி பயப்படாதீங்களோ நீங்க போய் பாருங்க அப்படின்னு அந்த மாமா அங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்தா, இவன் எல்லாரும் பார்த்தா அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இந்த மாமி வர பாக்குறதுக்கு வரா, கையில வச்சிருந்த சட்டியெல்லாம் தூக்கி மாமி மேல ஏறிட்டோடனே அந்த மாமி திருட வந்திருக்கான் அந்த மாமா அந்த சத்தத்தை கேட்டுட்டு திருட வந்திருக்கான் வாசல்ல ஓடிக்கிட்டான். மாமி சொல்றா, அசட்டு பிராமணா திருடம் வந்தா போய் நீ உள்ள பார்க்காம வாசல்ல போய் திருடம் வந்திருக்கான் திருடம் வந்திருக்கான் என்ன விட்டு ஓடுறையே அப்படின்னு அந்த மாமாவுக்கு மாமிக்கு சண்டை. அந்த மாமி சொல்றா, அந்த திருடின கூட்டத்துல இவ அவாத்துக்குள்ளேயே இருக்கான், அவன் தான் சொல்லியிருக்கான் எங்க அம்மா வெண்ண வச்சிருக்கா நம்மளா சாப்பிடா எனக்கு தரமாட்டேங்கிறான் கிருஷ்ணன் ஐட்டி வந்தவனே அவன் தான். இப்படி ஒவ்வொரு கோபியா வந்து அவள் இடத்துல விஷயம் சொல்றான். அதுல ஒரு கோபி சொல்றா, அங்கேருந்து வந்து எல்லாரும் இப்படி வரான், கைய வச்சு வரான், எல்லாருக்கும் அபாவாளுக்கும் கிருஷ்ணன் அகப்பட்டான். ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன், ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன், எல்லாருக்கும் என்ன பாவனைனா அவாத்துல கிருஷ்ணனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சுட்டு வரான். எல்லாரும் கைய வச்சுட்டே வரா, ஒரு கிருஷ்ணா யசோதைக்கு பின்னாடி நிக்கிறான், யசோத கையில ஒரு கிருஷ்ணா இருக்கான். அவள்லாம் நினைச்சுட்டு இருக்கான், இன்னைக்கு இந்த கிருஷ்ணனை நம்ம கையில இருக்கிற கிருஷ்ணனை யசோதைட்ட ஒப்படைச்சு உங்குள்ள தாண்டி இப்படி பண்ணினான், உங்குள்ள வெண்ண திருடினான், உங்குள்ள கண்ணுக்குட்டி அவுத்து விட்டான், உங்குள்ள என் எங்காவது கை குழந்தையை கிள்ளினோம் இப்படின்னு ஒவ்வொரு கதையா சொல்றதுக்கு வர, ஒண்ணுமே தெரியாத மாதிரி அம்மா தலப்பை பிடிச்சுன்னு ஒரு கிருஷ்ணா அங்க நின்று எல்லாரும் இப்படி இப்படி கைய வச்சுட்டே வந்தா, யசோதைக்கு ஒரு பெருமை உண்டு, என்னன்னா யாருக்காவது சுழுக்கு புடிச்சு கொடுத்துன்னா அவதான் உருவி விடுவான், சுழுக்கு எடுக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கம் உண்டு அந்த காலத்துல. சில பேர் கைராசி உண்டு, அதனால யசோதைட்டதான் எல்லாரும் யசோதை கொஞ்சம் கையினால கொஞ்சம் ஒத்தடங்குது எனக்கு சுழுக்கு சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவான். யசோத வந்து பாக்குறா, ஒரு 40 கோபி கைய வச்சுட்டே உடனே யசோத சொல்றா, இது என்னது, இது சமஷ்டி உபநயனம் கேள்விப்பட்டிருக்கேன், சமஷ்டியா எல்லாரும் பிராமணர்கள்லாம் உப்புணல் மாத்திப்பா கேள்விப்பட்டிருக்கேன், சமஷ்டியா சுருக்கு எடுக்கிறதுக்கு இவ்வளவு கோபி வராளே அப்படின்னு அவ யோஜனை பண்றான். ஏன் எல்லாரும் கையில ஒரு கிருஷ்ணனை புடிச்சுன்னு வரதான் பாவனை. சிரிப்பா கதை சொல்றேன், அவாவாளுக்கு அவாவாளுடைய கிருஷ்ணன் அவாளோட அந்தந்த கோபியோட பிரியத்துக்கு இருக்கான். யசோத கிட்டையும் ஒரு கண்ணா இருக்கான். யசோத சொல்றா, உங்களுக்கெல்லாம் வேற வேலையே நடி, எப்ப பார்த்தாலும் காத்தால எழுந்தோன்னு என் புள்ள வெண்ணையை திருடினா, என் புள்ள அத்தை திருடினா, இத்த திருடினா, முறுக்க திருடினா, சீடையை திருடினா, எங்க காத்துல 500,000 மாடு இருக்கு, எங்க மாமா 500,000 மாடு வச்சிருக்க, உங்க காத்துல வந்துதான் வெண்ண சாப்பிடணும்னு என் பிள்ளைக்கு என்ன தலையில எழுத்த என்ன சொல்ற நீ, பாப்பா நான் நம்ப மாட்டேன்,
சீடை முழுக்கெல்லாம் நான் ஒரு 10 அடுக்கு பண்ணி வச்சிருக்கேன், அது ஒன்ன கூட தொட மாட்டேங்கிறது எங்க ஆத்துல. உங்க ஆத்துல வந்து சாப்பிடுறது, இப்போ பிள்ளைய கிள்ளினா, உங்க ஆத்துல வெண்ணெய் திருடினா, சும்மா அவனை பத்தி ஏதாவது சொல்லிட்டு எவ்வளவு அவனை செய்யவே அப்படின்னா ஒரே அடியா அடிக்கிறான் யசோதா. எல்லாரையும் திருப்பி அனுப்புறான். இவாளுக்கு இது வந்து ஒரு எப்படி சொல்றது, அவளுக்கு பார்த்தாலும் அவனா யசோதையை பார்க்க வரணும், கிருஷ்ணனை பத்தி ஏதாவது பேசணும், கிருஷ்ணா அவள்கிட்ட விளையாடுவான் இப்படிங்கிறத கோபிகைகளும் யசோதையும் யாரும் வருத்தமா இல்ல, ஆனந்தமா பண்ணிட்டு இருக்கார்கள். அப்படின்னா அவ அந்த பிரம்மம் அவாத்துல குழந்தையா விளையாடி அந்த குழந்தையினுடைய லீலைகளை அதுல ஒரு கோபி சொன்னா ரொம்ப டர்டிவியாகும். ஏன் அப்படி சொல்ற? அவன் என்ன தெரியுமா கேட்டான், இவன் வந்து ஆத்துக்கு வந்தாண்டி, ஆத்துக்கு வந்து என்கிட்ட கேட்டான், மாமி முத்தம் தரையா அப்படின்னு கேட்கிறான். ஆமாண்டி என் உள்ள வந்தது முத்தம் கேட்டான். கிஷா நீ அப்படி பண்ணியாடா, அவள்கிட்ட போய் அந்த மாதிரி பேசுங்கடா, நான் அப்படி பண்ணலம்மா, நான் வாக்குல முத்தத்துக்கு வழி கேட்டேன். ஊத்துக்காடு கவி சொல்ற முத்தம் ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒரு நாட்டுல முத்தம் இருக்கா மாமின்னு அவள்கிட்ட கேட்டேன், அவ வந்து முத்தம் கொடுன்னு காதுல வாங்கிட்டு இருக்கா. அந்த மாமிக்கு எப்ப பார்த்தாலும் அதே நினைச்சிட்டு இருக்கா பாரு அப்படின்னு அந்த மாமியை கிண்டல். இப்படி எல்லாம் அவன் கிருஷ்ணனுடைய ஒரு விளையாட்டு, ஒரே ரசிக்கன் இல்லையா கிருஷ்ணன், எல்லாருக்கும் எல்லாருக்கும் விளையாட மாட்டான், நிறைய பேர் தன்னோட விளையாடலையே கிருஷ்ணன் அப்படின்னு ஏங்குவான். இப்படி இல்லாமறையா விளையாட்டுகளை கிருஷ்ணன் பண்றதும் யசோதா இதெல்லாம் இல்ல அப்படின்னு மறுக்கிறதும் நான் சொன்ன கதைகளை ஒரு மகான் இல்ல ரெண்டு மகான் இல்ல ஊத்துக்காடு வெங்கடகவி அப்படிங்கிற மகாத்மா அவ்வளவு லீலைகளும் பாடியிருக்கார், நாராயண தீர்த்தர் பாடியிருக்கார், சுவாமி பெரியாழ்வார் பாடியிருக்கார், பல மகான்கள் கிருஷ்ண லீலைகளை மட்டுமே பாடினார். இத உட்கார்ந்து ஜீவன் முக்தரான சுக்காச்சாரியால் ஆத்மாராமர் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா நீங்க 6 நாளா பாகவதம் கேட்டதனுடைய பிரயோஜனம் இனி கிருஷ்ணன்ல கேட்கறதும் வேற ஒண்ணு நீலபாலசே நீலாஹா. அதனால ஒரு நாள் கிருஷ்ணன் மண்ணு தின்னான் அப்படின்னு எல்லாரும் வந்து சொன்னார்கள். உடனே யசோத கிட்டத்தை கூப்பிட்டு அதனை மிரட்டினான், இத இஷினி மண்ணு திங்கக்கூடாதுரா, மண்ணு திங்கக்கூடாது, மண்ணு தண்ணியா இல்லம்மா, பொய் சொல் பொய் சொல். நாகம் பக்ஷிதவானம்ப சர்வே வித்யாபி சம்சினா, எல்லா பயிலும் பொய் சொல். யார சொல்றது யார் தெரியுமா, ராமண்ணா. ராமன் பேர் வச்சாலே பொய் வராது அப்படிங்கும் பொழுது பல்ராமண்ணா அவன்டா பொய் சொல்ல போறான், சுத்த புழுகு நீதான், நீதான் மாய காட்டு இல்லம்மா, நீ உடனே வாய பாரு மண்ணு திங்கல அப்படின்னு குழந்தை வாய காட்டின உடனே உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சராட்சரங்களும் அவனுடைய வாயில தெரிய யசோத கலங்கி போயிட்டா. யசோத உடனே உடனே நினைச்சுக்கிறான், இது என்ன மாயையா, இல்ல எனக்கு ஏதாவது புத்தி பேதலிச்சு போயிட்டா, இல்ல ஒருவேளை என் உள்ள பகவானோ என் உள்ள ஈஸ்வரனோ அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சுட்டோடனே அவளுக்கு தோணிப்படுத்து பகவான்னு தோணிப்படுத்து, மடியில் இருக்கிறவன் பகவான்னு தோணிப்படுத்து பகவான் அப்படி நினைக்க கூடாது. அம்மா தன்னை பகவான் அப்படின்னு நினைச்சுட்டான்னா அப்புறம் தேவகுதி மாதிரி கையை கட்டிட்டு எனக்கு உபதேசம் பண்ணிட்டான்னு உட்கார்ந்து விடுவா, எனக்கு அப்படிப்பட்ட அம்மா வேண்டாம், என்ன உரல்ல கட்டுற அம்மா வரும், எனக்கு வாயில ஊற்ற அம்மா வரும், என்னை குளிப்பாட்டுற அம்மா வரும்னு எல்லாம் ஆசைப்பட்டு யசோத கிட்ட வந்திருக்கான். அதனால உடனே அம்மா அப்படின்னு அதனால சொல்றார், த்ரையாச்சே உபநிஷத்திஷ்டே சாங்கிய யோகைஷ்ட சாத்வதைஹி, 3 வேதங்களினாலையும் உபநிடதங்களினாலையும் சாங்கிய யோகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களாலையும் யாரு பரமாத்மா 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 என்று கொண்டாடப்பட்டாலும் உபகீயமான மகாத்மியம் ஹரிம் சாமன்யதாத்மஜம், அதை யசோதை என்ன நினைச்சாள்னா அதெல்லாம் அந்த வேதம் படித்தவாளுக்கு உபனிஷத் படித்தவாளுக்கு பகவான் பகவான் பகவான். யசோதைக்கு என்னடா என் புள்ளே நினைச்சிருந்தா அப்ப அவளுக்கு பகவத் பாவத்தை விட புத்திர பாவத்துக்கு அவளுக்கு மதிப்பு பகவான் கொடுக்குறான். உடனே இந்த இடத்துல பரீட்சித்து கேட்கிறார்,
நந்தகோபுருக்கும் யசோதைக்கு இப்படி ஒரு பாக்கியம் எப்படி கிடைச்சது? பெக்கலையே தவிர இப்படி வளர்க்கிற பாக்கியம் கிடைச்சதே நந்தகோபர். வெளியில நந்தகோபர் இப்படி நடந்து போகும்பொழுதே யசோதை இடுப்புல வச்சிருந்திருப்பா கிருஷ்ணனை. அது யாரு அப்படின்னா கிருஷ்ணன் மெதுவா வாய்ப்பிறந்து பாபா நந்த பாபா அப்படின்னு அப்பான்னு கூப்பிடுவான். அந்த கிருஷ்ணனுக்கு யாருக்கு அப்பா கிடையாதோ யாருக்கு அம்மா கிடையாதோ அந்த பரமாத்மா நந்தகோபரை அப்பான்னு கூப்பிடுற பாக்கியம் உடையவன். நந்தகோபர் வெளியில கிளம்பிதான் பகவான் உடனே கிருஷ்ணன் ஓடி போய் அவருடைய சிறி பாதுகைகளை குனிந்து அவருக்கு பாதத்துல போடுவான். அப்பா வெளியில போயிட்டு வந்தா டக்குனு ஜலம் கொடுத்து கால்ல விடுவான். அப்பா கையில இருக்கிற கொடையை வாங்கி வைப்பான். அப்பாவுடைய பாதுகைகளை தலைமையில வச்சுட்டு குச்சி கிருஷ்ணன் ஓடி போய் அந்த ஸ்டாண்ட்ல வைப்பான். இப்படி இல்லாம பரமாத்மா அப்பாவுக்கு தைரியம் நின்று அம்மாவுக்கு தைரியம் நின்று இருக்கே, இப்படிப்பட்ட பாக்கியம் நந்தகோபருக்கு இவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு இவா துரோணர் அப்படின்னு பேர் இவருக்கு பூர்வ ஜென்மால, அவளுக்கு தரா அப்படின்னு பேரு. இவா ரெண்டு பேரும் பிரம்மாவை நோக்கி தபசு பண்ணினா பிரம்மா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பகவானே குழந்தையா வரணும்னு கேட்டா. அதனால சொன்னார் பகவான் உங்களுக்கு பிறக்க மாட்டான், ஆனா பகவான் உங்களை தேடி வந்து உங்க குழந்தையா உங்களிடத்துல இருப்பான். உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படின்னு இவாழ் இடத்துல குழந்தையா வந்துட்டான். பிறந்தன்னைக்கே வந்து 11 வருஷம் யசோதை தான் வளர்த்திருக்கான். யசோத அம்மாவுடைய புள்ளதான். ஒரு நாள் யசோத மடியில வச்சிருந்து பால் கிடந்துட்டு இருந்தா, கிருஷ்ணன் நல்லா விரல் சப்பின்னு படுத்துன்றனும் அம்மாட்ட பால் குடிச்சான். அம்மாட்ட பால் குடிச்சுட்டே இருக்கும் பொழுது அவள் நல்ல ஸ்தூல சரீரமா இருப்பா. கிருஷ்ணனுடைய கதையை பாடிண்டே கோவிந்தா ஜெய கோவிந்தா ஜெய கோவிந்தா ஜெய கோவிந்தா ராகவா ராம ராகவா ராம ராகவா ராம ராகவா கோவிந்தா ஹரி கோவிந்தா சாமி கேட்டு ராகவா அண்ணாவை பாடாத என்ன பாடு ஏன் அண்ணா பேர சொல்ற என் பேர சொல்ற அப்படிங்கிறான். இப்படி விளையாடிட்டு இருக்கா இப்படின்னு உள்ள பால் பொங்குற சத்தம் கேட்டுது. குழந்தைய பட்டுன்னு இறக்கி வச்சுட்டு உள்ள போயிட்டான். கிருஷ்ணனுக்கு போகும் என்ன அண்ணா அவ்வளவு இழப்பமா, வெங்கல பாலை இறக்கி வைக்கிற மாதிரி என்ன இறக்கி வைக்கிறாளே இந்த அம்மா. பால் அவ்வளவு முக்கியமான எங்க அப்பாட்ட எவ்வளவு பசு இருக்கு, ஒரு 10 லிட்டர் பால் போனாதான் என்ன அப்படின்னு நினைச்சிருந்தாலும் இப்படி அழுதுண்டே எழுதுனா பாதி எல்லாம் நல்லா மெனக்கட்டு வெண்ணெய் கடைஞ்சி வச்சுட்டு போயிருக்கா. அந்த அந்த கயிறெல்லாம் இருக்கும் பாரு, அதெல்லாம் எடுத்து சின்ன பல்லுனால நர நர நரன்னு கடிச்சான். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சான், எல்லா சட்டியும் போட்டு உடைச்சான். வெண்ணெய் கலசத்தை மட்டும் உடைக்கல, அதை மட்டும் நைஸா கையில எடுத்துட்டான். அதே உடைச்சு ஓடு குறுக்கே அதுல நடந்து போறான். கிருஷ்ணனுடைய குஞ்சு பாதங்கள் மணிவண்ணன் மணிவண்ணன் பாதங்கள் முத்திருந்தவா காணீரே அழகா. நம்ம அதுல கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பாதம் போடுறோம் இல்லையா, முதல்ல கிருஷ்ணன் போட்டான் போயிட்டான். போயிட்டு அங்க போய் கடத்தடியில உட்கார்ந்து வந்து குரங்குகள்லாம் கொடுத்து சீக்கி அடிக்கிறான். அங்க போய் அந்த அந்த கரெக்டா அந்த காலத்துல சீக்கி அடிக்கிறதுன்னு ஒண்ணு சொல்லுவா, அத அந்த வாயை வச்சு அப்படி ஊதுவா அப்படிங்கிறான். உடனே அங்க இருந்து குப்புன்னு ஒரு குரங்கு வருது. உடனே அந்த குரங்குக்கு போடுறோம் அது கேட்ச் பிடிக்கிறது. அப்பப்ப என்ன பண்றாங்க அழுதுண்டு அப்படின்னு மசி எல்லாம் ஈஷிக்கிறது. அம்மா வராளன்னு பாத்துக்கிறான். அப்புறம் தனக்கு தானே சிரிச்சுட்டு குரங்குகள் எல்லாம் போடுறான். அப்படி இருக்கான். நேரத்துல வந்து பார்த்தா யசோத வீடு ஒரே கலைவரமா இருக்கிறத பார்த்தாலும் கோபம் வரணும் இல்லையா. உடனே வச்சிருந்து பாத்தி வரணும், 2 நிமிஷம் நான் விட்டுட்டு போயிட்டேன்னு அதுக்கு என்ன கோபம் வந்துருக்கு பாரு, வீட்டையே அதகளமும் நீச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சிருந்தா. ஆனா மனசுக்குள்ள நினைச்சிருந்தா நம்ம அவனை பார்வற்றோம்னு தெரிஞ்சா இன்னும் பொறுப்பு ஜாஸ்தி ஆயிடும், இன்னும் அதிகமா லூட்டி பண்ணுவான். ஏதேது இவனை புடிச்சுக்கணும், இவனை கண்டிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தவள் அங்கேருந்து கையில ஒரு பெரம்பு எடுத்து அங்கேருந்து கிஷா 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 அப்படின்னு தேடிட்டே வந்த உடனே அங்க உட்கார்ந்து அங்க உட்கார்ந்தவன இவளை பார்த்தவன ஓடினான். அவளும் பிடிக்கணும்னு ட்ரை பண்ணான், அவன்கிட்ட அவளை அப்படி இப்படி அலக்கழிச்சே அவளால முடியல. கடைசியில அவ என்ன பண்ணான்னா என்னால முடியலடா அப்படின்னு உடனே இந்த இடத்துல சொல்றார், யார யோகிகள்லாம் தியானத்துல தேடியும் கிடைக்காத கிருஷ்ணனை இவ ஓடி பிடிக்கலாம்னு நினைக்கிறாளே அப்படின்னா இவளுடைய பக்தி என்ன, இவளுடைய தாய்மைக்கு கிருஷ்ணன் எப்படி கட்டுப்படுறான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறார். நச்சாந்தர்ணபகிரியஸ்யன பூர்வம் ஆபிசாபரம்
पूर्वापरम भविष्यांतर जगदोजो जगत्सय तम मत्वात्मज अव्यक्तम मर्त्यलिंगम अधोक्षज गोपी गोलू कले दामना भवंद प्राकृतम्यता அவனை கட்டணும்னு நினைச்சாலும் அங்க ஒரு உரல்ல வச்சு கட்டிட்டா சுகாச்சாரியர் ஆச்சரியப்படுறே. எந்த பரமாத்மா உள்ளும் புறமும் பறந்து விரிந்ததான வாசுதேவனை ஒரு குழந்தை நினைச்சு கட்டிட்டாரு. இதுதான் சுவாமி ஸ்ரீ நம்மாழ்வார் சொல்றார், பட்டுடை பத்துடைய அடியவர் கெளியவன் வீரர்களுக்கு அரிய வித்தகன். ஞானிகளுக்கு கூட கிடைக்காத கிருஷ்ணன் இந்த கோபி பொலுக்கலே தாமனா பபந்த பிராகிருதம் யதா, ஒரு சாதாரண குழந்தையை கட்டுறத மாதிரி கட்டிட்டாள். என்ன நினைச்சாள் அப்படின்னா தன்னுடைய புள்ளே நினைச்சான். மர்த்தியலிங்கம் அதோக்ஷஜம் தம் மத்துவா ஆத்மஜம், அவளை ஆத்மஜம் மத்துவம் ஆத்மஜம் அவனை தன்னுடைய பிள்ளை என்று நினைத்தாள். அவளுக்கு பிள்ளையாக பகவான் பிடி கொடுத்தான். யோகிகள்லாம் பகவான பரமாத்மா என்று நினைக்கிறார்கள். பகவான் பகவானாகவே இருக்கான், தியானத்துல கூட தென்படுறதில்லை. அப்படிங்கிறதுனால பகவான் அவளிடத்துல ரொம்ப இந்த இடத்துல ஆச்சரியமான வியாக்கியானங்கள்லாம் இருக்கு. நேமம் விரிஞ்சோ நபவோ நஸ்ரீர் அப்பந்த சம்சிரயா பிரசாதம் லேபிரே கோபி எத்தாப விமுக்தி தாத்து நாயம் சுகாபோ பகவான் தேகினாம் கோபிகா சுதா ஞானினாம் சாத்ம பூதானாம் யதா பக்தி மதாமிகே. இந்த இடத்துல அழகா ஒரு பக்கம் யோக சாதனைகள் செய்யக்கூடியவர்கள், இன்னொரு பக்கம் நம்ம போல பிரியமா கையில வெண்ணையை வச்சுட்டு கிருஷ்ணா வந்துடுடா கிருஷ்ணா குழந்தை அப்படின்னு கூப்பிடுற பக்தர்கள், இந்த ரெண்டு பக்தர்கள்ல யாருக்கு பகவான் சுலபமா கிடைக்கிறான் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல இமம் விரிஞ்சகா பிரம்மாவுக்கு கூட கிடைக்கல, ஸ்ரீஹி எப்பொழுதும் பாதத்தையே சேவை பண்ணிட்டு இருக்கக்கூடிய மகாலட்சுமி கூட இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கல, சாட்சாத் பரமேஸ்வரனுக்கு கூட இப்பேற்பட்ட பாக்கியம் கிடைக்கல, இந்த கோபிக்கு பகவான் சுகமா சுலபமா கிடைச்சிட்டானே, நாயம் சுகாபோ பகவான் இப்படி கிடைக்கிறானே. தேகினாம் கோபிகா சுதா ஞானினாம் சாத்ம பூதானாம் யதா பக்தி மதாமிகே, பற்றுடை அடியவர் கிளியவர் பிறர்களுக்கு அறிய வித்தகன். பிறர்கள்லாம் யாருன்னா, யாரு தன்னுடைய சாதனையை நம்புறாளோ அவளுக்கு கிருஷ்ணன் சுலபமா கிடைக்க மாட்டேங்கிறான், யாரு கிருஷ்ணனுடைய கிருபையை நம்புறாளோ அவளுக்கு தன்னை சுலபமா கொடுக்கிறான் அப்படிங்கிற கிருஷ்ணனை கட்டி போட்டுட்டு போயிட்டா கிருஷ்ணன் சும்மா இருப்பானா? உரலை இழுத்துண்டு அந்த ரெண்டு மருத மரம் மணிகிரீவன் அழகூபரன் என்று நாரதருடைய சிஷ்யர்கள் அவர்கள் குபேரனுடைய புத்திரர்கள் அவர்கள் ஒரு சந்தர்ப்பம் நாரதர் மேல மதுபான மத்தகர்களாக வந்து விழுந்தார்கள். அவர்களுக்கு நல்ல புத்தி வரணும் என்று நினைத்து நாரதர் அவர்களை மரமா போ என்று சபிச்சார். நாரதனுடைய சாபத்தினால மருத மரமாக அர்ஜுன மரமாக இருக்கார்கள். எங்களுக்கு சாப விமோச்சனம் என்ன அப்படின்னு கேட்க, எப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் உரலை இழுத்துங்க உங்களுக்கு நலுங்க வரானோ அப்ப பகவான் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பான், அப்பொழுது உங்களுக்கு சாப விமோச்சனம் அப்படிங்கிறத அனுசரிச்சு இப்ப பகவான் ரெண்டு மரத்துக்கு நடுவுல உரலை விட்டு மரங்களை சாய்த்தான். உள்ளேந்த வா ரெண்டு பேரும் வெளியில வந்து பகவான ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். நம பரம கல்யாணா நம பரம மங்களா வாசுதேவாய சாந்தாயே, அதனால பகவானே கொண்டாடுறார்கள் இப்படி இருக்கே அப்படின்னு பகவானே கொண்டாடி அவர்கள் பகவானிடத்துல கேட்கிறார்கள், நம பரம கல்யாணா நம பரம மங்களா வாசுதேவாய சாந்தாயே எதுனாம் பதயே நம வாணி குணானுகதனே ஸ்ரவணௌ கதாயா அஸ்தௌ ச கர்மசு மனஸ்தவ பாதயோர் மகா ஸ்மிருத்யாம் சிரஸ்தவ நிவாச ஜகத் பிரணாமே திருஷ்டி சதாம் தரிசனேஸ்து பவத் தனுநாம். அழகான பிரார்த்தனை. அந்த மணிகிரீவன் அழகூபுரன் கேட்கிறான், வாணி குணான் கதனே எப்பொழுதும் என்னுடைய வாக்கு உன்னுடைய கதைகளை சொல்லட்டும், ஸ்ரவணம் கதாயாம் என்னுடைய காதுகள்ல பாகவதமே விழட்டும், ஸ்தௌச கர்மசுமனஸ்தவ பாதயோர்மகா கைகள் உனக்காக உழைக்கட்டும், மனஸ்தவ பாதையோர்மகா என்னுடைய மனமானது உங்களுடைய திருவடியாகிய தாமரையில அவளும் வந்து போல் இருக்கட்டும், ஸ்மிருத்தியாம் சிரஹாம் தவ நிவாத ஜெகத் பிரணாமே என்னுடைய சிரஹா என்னுடைய தலையானது உங்களுடைய திருவடியை வணங்கட்டும், திருஷ்டி சதாம் தரிசனேஸ்து பவத்தனுமா. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யம்,
இடத்துல திருஷ்டி என்னுடைய கண்ணு வந்து கோவில்ல வந்து உன்னை பார்க்கட்டும் அப்படின்னு கேட்கணும் இல்லையா? அப்படி கேட்கலையா? திருஷ்டி சதாம் தரிசனேஸ்து உன்னுடைய திருவுருவாக இருக்கக்கூடிய பரம பாகவதர்களை நான் எப்பொழுதும் பார்த்துட்டு இருந்தா போதும், என்னுடைய குருநாதனை நான் தரிசனம் பண்ணினா போதும், யாரு கிருஷ்ணாராமன் பஜனை பண்றாளோ, யாரு பாகவத பாராயணம் பண்றாளோ, யாரு பாகவதத்தை உபன்யாசம் பண்றாளோ அவளுடைய தரிசனத்தை எனக்கு கொடு, பரம பாகவதாளுடைய தரிசனத்தை கொடு. பவத் தனுனா அவர்கள் உன்னுடைய சுரூபம், உன்னுடைய ரூபமாகவே லோகத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு ஒண்ணு பகவான் அவளை பார்த்து சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்னா, தேவ ரிஷிருணே பிரிய தமோ எதிமோ தனதாத்மஜோ. நாரதர் சொல்லியிருக்கார், நாரதருடைய வார்த்தையை நான் சத்தியம் பண்ணணும். நாரதர் சாபம் தானே கொடுத்தார், மரமா போங்கடா அப்படின்னார். மரம் கூட சாபம் கூட வரமா போயிடும். கடைசியில பார்த்தா எழுத்தாப்புல கிருஷ்ணா வந்து நிக்கிறான். கிருஷ்ணா என்ன சொல்றான் அப்படின்னா, தேவ ரிஷி நாரதர் வாழ்க்கும் அவர்களுக்கு கொடுத்து வரம் கொடுத்திருக்கார், சாபம் கொடுக்கல வரம் கொடுத்திருக்கார், கிருஷ்ண தரிசனம் உங்களுக்கு உண்டாகும் சொல்லியிருக்கார். அதனாலே இந்த குபேர புத்திரர்களுக்கு நான் தரிசனம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அவர்களுடைய லோகத்துக்கு அனுப்பினான். இப்படி இந்த லீலைக்கு தாமோதர லீலை என்று பெயர். கிருஷ்ணனுக்கு இடுப்புல கட்டின் கயறுனால கட்டினதுனால இடுப்புல வந்து பதிஞ்சு விட்டான், அந்த இம்ப்ரெஷன் பதிஞ்சு விட்டான். தாம்னா கயறு, உதரம்னா வயறு, கட்டப்பட்டதுனால கட்டுண்ட பண்ணிய பெருமாயன் என்று கண்ணினுள் சிறுத்தாம்பினால் கட்டுண்ட பண்ணிய பெருமாயன் என்று முதற்கவியார் அதை ஆரம்பிச்சு பாடுறார். அந்த தாமோதரன் அப்படிங்கிற கிருஷ்ணன் தான் கட்டின்றான். இந்த கதையை யாரு கேட்கிறாளோ அவளெல்லாம் சம்சாரத்திலேயே அவிழ்த்து விடுறான் அப்படின்னு இதுக்கு பலஸ்ருதி. அப்போ ஒரு மகாத்மாவுடைய கோபம் கூட நமக்கு மங்களத்தை தான் செய்யும். ஒரு நாளும் பாகவதர்களுடைய சாபம் அது நமக்கு வந்து கேடா முடியாது அப்படிங்கிறத சொன்னார். உடனே இவர்கள்லாம் ஆலோசனை பண்ணி நந்தன் உபநந்தன் முதலியவர்கள்லாம் பிருந்தாவனத்துக்கு புலம் பெயரலாம் அப்படின்னு இவர்கள் எல்லாம் முடிவு பண்ணி பிருந்தாவனம் என்கின்ற இடம் கோகுலத்திலேருந்து பிருந்தாவனத்துக்கு வந்தார். என்ன காரணம்னா, இந்த மருத மரக்கீழ் விழுந்தது, அன்னைக்கு வண்டி கொடசாஞ்சுது, பூத்தனை வந்தா, திருநாவர்த்தன் வந்தா, சகன இப்படி ஆபத்தா குழந்தைக்கு வருது அப்படிங்கிறதுனால நம்ம இங்கேருந்து இடம் மாறி போயிடுவோம் அப்படின்னு எல்லாரும் பிருந்தாவனம் சம்பிரவிஷ்ய சர்வகால சுகாவகம் பிருந்தாவனம் கோவர்தனம் யமுனா புலிநாணி வீக்ஷாசீது உத்தமா பிரீதி ராம மாதவையோன்றுப. ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் அந்த பிருந்தாவனம் பரம ஆனந்தத்தை கொடுத்தது. யமுனை நதி, யமுனையினுடைய மணல் திட்டுகள், அங்கு இருக்கக்கூடிய சோலைகள், மரங்கள், கோவர்தன கிரி, எல்லாம் மாடுகளை மேய்க்கிறதுக்கும் அவர்கள் உல்லாசமா விளையாடுறதுக்கும் அவர்களுக்கு ரொம்ப வசதியா இருந்தது. இப்படி இருக்கும் பொழுதே பகாசுரன் என்கின்ற ஒரு கொக்கு ரூபத்துல இருக்கக்கூடிய அசுரன் இவர்களை கெடுக்கணும் என்று அவன் கம்சனுடைய ஆளு, அவனுக்கு பகாசுரன்னு பேரு, அவனுடைய சகோதரி தான் பகி, அவள் தான் பூதனை, அவளுடைய வதம் ஆயிடுத்து. பகாசுரன் கிருஷ்ணனை வந்து கவ்வி விடுறான். கிருஷ்ணனை கவ்வினோடனே புள்ளின்வாய் கீண்டானை கிள்ளி கிளைந்தானை கீர்த்திமை பாடி போய் அப்படின்னு சொல்றா. புள்ளி புள்ளுனா பறவை, இந்த கொக்கு ரூபத்துல இருக்கான் அவன் வாய கிருஷ்ணன் கிழிச்சு கொடுப்பான். வதமாறுது. அகாசுரன் என்கின்ற ஒரு அசுரன் மலப்பாம்பு ரூபத்துல படுத்து, நம்ம எல்லாம் இப்ப போனா பாக்கணும் இல்லையா, இந்த எம்ஜிஎம் அதெல்லாம் சொல்றாளே, தீம் பார்க் எல்லாம் அப்படியே தத்ரூபமா பண்ணி வச்சிருக்காளே, அந்த மாதிரி அது குகையா மலையா இல்ல மலப்பாம்பா இல்ல பாம்பு மலையா இல்ல மலப்பாம்பான்னு தெரியாம படுத்துருக்கான். குழந்தைகள்லாம் உள்ள போயிடுறா, தேசியண்டே உள்ள போயிடுறா. கிருஷ்ணன் மட்டும் கடைசியா உள்ள நுழையறான், அவளை காப்பாத்துறதுக்காக உள்ள நுழையறான். கிருஷ்ணன் உள்ள போனோடனே அந்த குழந்தைகள்லாம் உள்ள போனோட இந்த பாம்புடைய வாயிலேந்து வர விஷத்துல மயங்கி கீழே விழுந்து மயங்கி விழுந்துடுறான். ஈக்ஷையா அமிர்த வருஷம்னு ஆங்கிறான். கிருஷ்ணன் போய் அவளை எல்லாம் பாக்குறான். அப்படி பார்க்கும்பொழுதே அவளுக்கு உயிர் வந்துடுறது. உடனே அவன் வாய் அப்படி க்ளோஸ் பண்றான், கிருஷ்ணன் வந்துட்டான்னு அந்த டோரை க்ளோஸ் பண்றான். கிருஷ்ணன் அவனுடைய தொண்டையில வளர்றான், திரிவிக்ரம அவதாரம் எடுக்கிற மாதிரி எடுக்கிறான். ஏ வளர்றான், அவனுடைய வாய் குழந்தே ஒரு லெவலுக்கு மேல குழக்க முடியலன்னா அவனுடைய கண்கள்லாம் வெளியில வந்து அவனுடைய பிராணம் கிளம்பி கிருஷ்ணனிடத்திலேயே ஐக்கியமா இருக்கு. அதனால இப்படி ஒரு பெரிய லீல அகாசுர பகாசுர பகாசுர அகாசுர வதம் நடக்கிறது. இந்த கதைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். அந்த மலப்பாம்புடைய
அந்த உடம்பு அங்க கடக்கு ரொம்ப நாள் அந்த பிள்ளைகள்லாம் அதை விளையாடிட்டு இருக்காங்க. அப்போதே அப்போ சுதாச்சாரியார் சொன்னார், இந்த மலைப்பாம்பு கிருஷ்ணன் கிழிச்சு போட்டான் இல்லையா, இந்த லீலைய கிருஷ்ணன் ஒரு வருஷம் கழிச்சுதான் இந்த குழந்தைகள்லாம் வந்து பிருந்தாவனத்துல சொன்னார்கள் அப்படிங்கும் பொழுது, ஒரு வருஷம் நடுவில் இவர்கள்லாம் எங்க போனான் அப்படிங்கிற கதை கேட்கும் பொழுது, இவர்கள்லாம் காட்டுல மேய்ச்சின் இருந்தா, மேய்ச்சின் இருக்கிற சமயத்துல என்னாச்சு அப்படின்னா, அழகா இன்னைக்கு வனபோஜனம் அப்படிங்கிற லீலை எல்லாரும் அவாவா சாப்பாடு கொண்டு வந்திருக்கா, கிருஷ்ணன் நடுவில் நின்றுருக்கான். ஜடர பட்டயோகோ சிங்க வேத்ரே சகக்ஷே வாமே பாணௌ மசுருண கவளம் தத் பலான்யங்குலீஷு திஷ்டன் மத்யே ஸ்வபரி சுகுருதோ மாசயன் அர்பபிஸ்வைஹி ஸ்வர்கே லோகே மிஷதி புபுஜே யஜ்ஞ புகு பாலகேலிகி. உலகத்தில் நடக்கக்கூடிய சர்வ யஜ்ஞங்களுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அந்த குழந்தைகள்லாம் சுத்தி நின்றுட்டு அவர்கள்லாம் கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணனுக்கு ஊட்டிட்டு இருக்காங்க. அவாவத்துல என்னென்ன பிசைஞ்ச சாதம் கொடுத்துருக்காளோ, என்ன மாவுடு கொடுத்துருக்காளோ, என்ன ஊர்கா கொடுத்துருக்காளோ, பலானி அங்குலீஷு பிப்ரத் வேணும் ஜடர பட்டயோகோ, இடுப்புல புல்லாங்குழல சுருகிண்டு அந்த சாட்டையை இன்னொரு பக்கம் சுருகிண்டு, சிருங்க வேத்ரே சகக்ஷி வாமே பாணோ மசுருண கவளம் தயிர் சாதத்தை கையில வச்சுட்டு, தத் பலான் அங்குலீஷு பலானி அங்குலீஷு என்னென்ன பழங்கள் இருக்கோ, மாம்பழம் முதலிய ஊறுகாய்கள் எல்லாம் கையில வச்சுட்டு, குழந்தைகள்லாம் சுத்தி நின்று சிரிச்சு பரிகாசம் பண்ணிட்டு கிருஷ்ணனுக்கு ஊட்டிட்டு, கிருஷ்ணன் கையினால தாங்கள் சாப்பிட்டு இருக்கக்கூடியத ஆகாசத்துல தேவர்கள்லாம் கூட்டமா பார்த்துட்டு, இந்த கோபால சிறுவர்கள்லாம் என்ன பாக்கியம் பண்ணினார்கள், இந்த புருஷோத்தமனான பகவான் வந்து இப்படி விளையாடுறாளே அப்படின்றார். ஸ்வர்கே லோகே மிஷதி புகுஜே யஜ்ஞ புகு பாலகேலிகி, இப்படி அழகா விளையாடிட்டு இருக்கும் பொழுது அந்த சமயத்துல அவனுக்கு பொறுக்கலையாம், இந்த அகாசுரன் என்கின்ற அசுரன் அங்க வந்தான், அகாசுரனை வதம் பண்ணினார்கள். அந்த சமயத்துல அகாசுர வதம் ஆகி அகாசுரனுடைய வதத்தை ஒரு வருஷம் கழிச்சுதான் சொன்னார்கள் அப்படின்னு சொன்னே இல்லையா. நடுவுல பிரம்மா வரா, பிரம்மா பார்த்துட்டு பகவானை பார்த்து நினைக்கிறார் இடையன் அப்படின்னு நினைக்கிறார். பகவான்னு தோணலையா, ஏன் அப்படின்னா மாய, அவருக்கு மயக்கிறது. பிரம்மா என்ன பண்றாரு, இந்த கண்ணுக்குட்டிகள் இந்த கோபால சிறுவர்கள் எல்லாரையும் அப்படியே காட்டுல மேய்ஞ்சிட்டு இருக்கிறவாளை எடுத்துக்கொண்டு பிரம்மலோகத்தை வச்சுடுறாரு. பகவான் தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் காணும் அப்படின்னு பகவான் கவலைப்படல, ஒரு நிமிஷம் கண்ணை மூடினான், பிரம்மா வருது, பிரம்மா பண்ணின இந்த லீலை அவனுக்கு தெரிஞ்சு கொடுத்து பகவான். உடனே பகவான் கவலைப்படல, தானே என்ன பண்ணினா அத்தனை ஆட்டுக்குட்டியாகவும் அத்தனை மாடு கன்றுகளாகவும் மாறி, அத்தனை சிறுவர்களாகவும் மாறி பகவான் ஒரு வருஷ காலம் பிருந்தாவனத்துக்கு போயிட்டு வந்தார். இந்த குழந்தைகள்லாம் பிரம்மா அங்க கொண்டு வச்சுட்டார். பிரம்மா இப்ப இங்க வந்து பாக்குறார், பிரம்மா வந்து பார்த்தா இங்க ஒரு செட்டு இருக்கு, பிரம்மாவுக்கு தலை சுத்தருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னா, பிரம்மா அங்க கொண்டு வச்சா இல்லையா, சரஸ்வதி மாமி திட்டா, தேவையில்லாம நம்ம மாத்துல நான் ஆடு மாடெல்லாம் வந்து கட்டுறேன், குழந்தை எல்லாம் கத்துறேன், நான் பாட்டுக்கு நிம்மதியா படிச்சுட்டு இருக்கேன் புத்தகத்தை வச்சுட்டு, நீங்க ஏதோ கிரிச்சு ஆரம்பிக்கிற மாதிரி நிறைய குழந்தை எல்லாம் வந்துருக்கீங்க, மாடெல்லாம் வந்துருக்கேன், சாணி போடுறது அது, அதெல்லாம் யாரு அழுறது, யாரு மாடு கறக்குறது, பிரம்மலோகத்துல அதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. ஏன்னா பிரம்மாவுக்கு அந்த செட்டப் எல்லாம் கிடையாது. அவர் மாட்டி முடிக்கிறார், மாமி சொல்றா உங்களுக்கு 24 hours டைம் தர, இதெல்லாம் பிளீஸ் கிளீன் அப் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துட்டா சரஸ்வதி மாமி. மாமி ஒரு பெரிய பிரின்சிபல் மாதிரி இல்லையா, எப்பொழுது வீணா புஸ்தக ஜபப்பட்ட ஹஸ்தே அப்படின்னு அழகா வெள்ள புடவையை கட்டிட்டு ஜம்முன் புஸ்தகத்தை கையில வச்சுட்டு இருப்பது மாமி. சோ பிரம்மா பயந்துட்டு இப்ப என்ன பண்றதுன்னு வந்து பார்த்தா, இங்க கொடுத்து விட்டுடலாம் அப்படின்னு அழைச்சிருந்தா ஏற்கனவே ஒரு செட் இருக்கு, கிருஷ்ணனே இல்லாம இருக்கான், ஒரு நாலு தலையும் நாலு பக்கம் சுத்தறது. அவருக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, எது நம்ம சிருஷ்டி பண்ணினோம், எது ஒரிஜினல், எது டூப்ளிகேட்னு தெரியலையா இப்போ அப்படின்னு ஒண்ணே. உடனே அவர் அப்படி தலையை சொருங்கிட்டு அப்படி பார்த்தா, பகவான் அங்க இருக்கிறான் இல்லையா, எல்லா குழந்தைகளும் கிருஷ்ணனா தெரியாது, எல்லா குழந்தைகளும் நீலமேக சாமலனா தெரியாது, ஒரு க்ஷணத்துல எல்லாம் தெரியாது, இவர் வச்சுட்டு இருக்கிறது கிருஷ்ணா தெரியறது, அவர் வச்சுட்டு இருக்கிறது கிருஷ்ணா தெரியறது. உடனே அவர் தெரிய அவர் உணர்ந்தார். என்ன உணர்ந்தார் அப்படின்னா, ஆஹா, எந்த கிருஷ்ணனுடைய படைக்கிற சக்தியை பயன்படுத்தி, மாயையை பயன்படுத்தி
நான் பிரம்மால இருந்து சிருஷ்டி பண்றேனோ அதை போய் கிருஷ்ணன் கிட்ட நான் செலுத்தலாமா? அதனால ஸ்வயமேவ விமோகிதா, தன்னுடைய மாயையில நானே பிறப்பற்றவராக இருந்தும் தன்னுடைய மாயையில பிரம்மா மயங்கினார். பிரம்மா உடனே பகவான ஸ்தோத்திரம் பண்ணினார். பகவான் பிரம்மாவுக்கு ஒரு விஸ்வரூபம் காட்டினான். உலகத்துல எல்லா வஸ்துலையும் தான் இருக்கேன் அப்படிங்கிறத பிரம்மாவுக்கு காட்டினான். பிரம்மா பகவான ஸ்துதி பண்ணினார். பிரம்மா பகவானிடத்துல கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், பக்தியை கொடு எனக்கு, உன் சரணத்துல பக்தி வேணும். கோபால சிறுவர்கள் பண்ணின பாக்கியம் என்ன, பிருந்தாவனத்திலே நான் ஒரு புல்லா இருக்க மாட்டேனா அப்படின்னு கேட்கிறான். அகோ பாக்கியம் அகோ பாக்கியம், நந்த கோப பஜோபசாம் என் மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். பேர்பட்ட பாக்கியம். அது மட்டும் இல்ல, கோகுலத்துல இருக்கக்கூடிய பசுமாட்டுகள்ட நீ பாலை குடிச்சு உலக திருப்தி அடைறியே, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிராமணோட சேர்ந்து யஜ்யம் பண்ணினா கூட அந்த யஜ்யத்துல அவ்வளவு சந்தோஷப்படுறது இல்லையே, அந்த பசுமாடுகள்ட நீனே போய் அந்த பாலை ஊற்றியே என்ன பாக்கியம். அது போல உன்னோட கூட சுத்தின்னு இருக்கக்கூடிய இந்த கோபால சிறுவர்களான நான் இருக்கக்கூடாதா? என்னை விட்டு நீ பிரம்மாவா வச்சு உன்னை விட்டு பிரிச்சுட்டியே அப்படின்னு பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ண, பிரம்மாவை பார்த்து பகவான் சிரிக்க, பகவானுடைய உத்தரவோட பிரம்மா கிளம்பினார். பிரம்மா கிளம்பி அப்போ பரீட்சித்து கேட்கிறார், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி இப்படி ஒரு பக்தி அப்படின்னு ஒண்ணு கோபால சிறுவர்களை பத்தி சொல்றார். கோபால சிறுவர்களுக்கு சர்வமும் கிருஷ்ணன் தான், அவர்களுக்கு சரீரத்தை பத்தியோ குடும்பத்தை பத்தியோ தன்னுடைய சுயநலத்தை பத்தியோ எந்த எண்ணமும் இல்லாமல் 100% கிருஷ்ணன் இடத்துல மனசை செலுத்தினவர்கள் அப்படின்னு பிரம்மமோகனம், பிரம்மமோகனம் என்கின்ற லீலா ஆச்சு. இந்த பிரம்மமோகனம் முடிஞ்சே 1 வருஷ காலம் கிருஷ்ணனே அத்தனையா இருந்து பிரம்மாவை வைத்தியம் முடிக்க அடிச்சிருக்கான். அதனால குழந்தைகள்லாம் திரும்பி அவர்த்துக்கு குழந்தைகளா வரத்துக்கு 1 வருஷம் காலம் ஆனது அப்படின்னு அந்த லீலையை சொன்னார்கள். ஏதன் மத்தியே தேனுகாசுரன் என்கின்ற ஒரு அசுரன் அவனை வதம் பண்ணினார்கள். காளியன் என்றொரு பாம்பு அவன் யமுன மடுவுக்கு வந்து ஜலங்கள் எல்லாம் விஷமா பண்றான். அவன் கருடனுக்கு பயந்துண்டு இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான். ரமண துவீபம் அது அவனுடைய ஸ்தானம். இக்கருடனுக்கும் அவனுக்கும் பகை. காளியன் கத்ருவனுடைய புள்ள, அந்த காளியன் வந்திருக்கான். அந்த காளியன் ஒளிஞ்சிட்டு இருக்கான், அவன் குடும்பத்தோட இங்க வாழ்ந்துட்டு இருக்கான், பல காலமா வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த பக்கம் பறவைகள்லாம் பறந்தா விஷத்தினால கீழே விழுந்து செத்து போறது. இப்படி இருக்கிறத பார்த்துட்டு பகவான் இதை எப்படியாவது கிளியர் பண்ணணுமே அப்படின்னு நினைச்சுண்டு பகவான் பல்ராம் அண்ணா அவர் நைசா கழட்டி விட்டுட்டு, ஏன்னா அவர் பாம்புக்கு பாம்பு சப்போர்ட் பண்ணுவார். அதனால அந்த பாம்பை நம்ம கொஞ்சம் உதைக்கும் பொழுது இந்த பாம்புக்கு கோபம் வரும், அதனால இந்த பாம்பை ஆத்துலயே நீ விட்டுடுவோம் அப்படின்னு இன்னைக்கு நீ முதல்ல பல்ராம் அண்ணாவுக்கு டெய்லி வாரம் எண்ணெய் தேய்ச்சி விடுவா. எப்போது கிருஷ்ணா எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்கு அடம் பிடிப்பான், அண்ணாவுக்கு தேய்ச்சி விடு அப்புறம் தேய்ச்சிக்கிறேன் அப்புறம் தேய்ச்சிக்கிட்டேமா. இன்னைக்கு முதல்ல சமத்துக்குட்டியா உட்காந்து எண்ணெய் தேய்ச்சி விடுவான். யசோதைக்கு பரம சந்தோஷம், அடேடே இன்னைக்கு இது இப்படி அழகா தலை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டே அப்படிங்கும் பொழுது பல்ராம் அண்ணா பாதி எண்ணெயை தலையில வச்சுன்னு உட்காந்துட்டு இப்படி பாக்குறாரு. நீ எங்கயோ கிளம்புறானே அண்ணா, அண்ணா பொறுமையா தேய்ச்சின்னு வாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். எங்கடா தனியா போற, இதோ வந்துட்டேன், 5 நிமிஷம் தான் வந்துட்டேன் அப்படின்னு குடு குடுன்னு ஓடி வந்தான். ஓடி வந்து யமுனை பகுதியில் அங்க ஒரு கதம்ப விருட்சம் அதுல ஏறினான். அதுல இருந்து மூலகச்சம் கட்டினான், இழுத்து விட்டு பின்னாடி தன்னுடைய வேஷ்டியை கட்டினான், தூக்குன்னு குதிச்சான். காளியன் உள்ள இருக்கான், ஏ பார்த்தான் கிருஷ்ணனை பார்த்தோம்னாக்கே இன்னும் நாக்கெல்லாம் சட்டு குட்டினான். லட்டு குட்டியா ஒருத்தன் குடிச்சிருக்கானே, அவனை கட்டி விடணும், அவனை முழுங்கி விடணும் அப்படின்னு குலோப்ஜாம் மாதிரி இருக்கான் கிருஷ்ணன். கிருஷ்ணனை ஏதாவது அவனை என்ன பண்ணணும் அப்படின்னா, பாம்பு தானே இருந்தாலும் பாம்பா இருந்தாலும் கிருஷ்ணனை பார்த்தோன்னா சுபாவம் மாறி போயிடுது. கிருஷ்ணன் ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு தோணி போயிடுது காளிங்கனுக்கு. காளிங்கன் வந்து விளையாடுறான், கிருஷ்ணனை கட்டுறான், கிருஷ்ணன் அவனுக்கு தன்னை கொடுக்குறான். அதுக்குள்ள கிருஷ்ணன் போயிட்டான்னு தெரிஞ்சுன்னு ஓடி வரா கோபிகைகள்னா உயிரை விட்டுருவா போதற்கு. எல்லாரும் சொல்றா பலராமனை திட்டா, ஏண்டா கிருஷ்ணனை தனியா அனுப்பின நீ, அவன் வந்து காளிய மடுவுல குதிச்சுட்டானேடா, எங்களுடைய பிராணனே போயிட்டே அப்படின்னு எல்லாரும் அழும் கொண்டு அங்கேயிருந்து ஓடி வந்து எல்லாம் அம்மா அழறா அப்பா அழறா பலராமன் மட்டும் எல்லாரும் கவலைப்படாதீங்க, சும்மா இருங்க, கிருஷ்ணனை முழுங்கிறதுக்கு ஒரு ஆளா வந்துருவான், உனக்கு தெரியாதடா நீ குழந்தடா, ஹரி கொடுத்துட்டோம்டா கிருஷ்ணனை, பாம்பு வளைச்சு கொடுத்துறா பெரிய மலைப்பாம்புடா அப்படின்னு எல்லாரும் அழற. அது
அப்படி கிருஷ்ணன் அப்படி பாக்குறான், அம்மா அழறது அப்பா அழறத பார்த்த உடனே இத்தம் ஸ்வகோகுலம் அனன்ய கதி நிரீட்சிய, அவர்களுக்கெல்லாம் வேற அனன்ய கதி, அவள் கிருஷ்ணனை விட்டா கதியே கிடையாது. அடுத்த நிமிஷம் என்ன பண்ணினான்னா, அப்படி பட்டுன்னு உடம்ப துஞ்சிதமா பண்ணிட்டவன் தீர்க்கமா அப்படிங்கிறது, இப்படி பண்ணினோன்னா காளியனுடைய கட்டெல்லாம் பட்டுன்னு விட்டு. அடுத்த நிமிஷம் அப்படி வெளியில வந்தா அப்படி லாகவமா அவனோட விளையாடினான், காளியனுடைய கழுத்தை பிடிச்சா அப்படி காலை வச்சு மேலே ஏறிட்டான். அடுத்த நிமிஷம் பார்த்தா கிருஷ்ணன் காளியன் தலையில காளியனுடைய 100 பராபரங்கள், அவனுக்கு 10 தலை அப்படி விரிக்கிறான், இந்த ஷ்ரௌட் அப்படி விழி கூட அப்படி விரிக்கிறான், விரிச்சு அப்படி நிற்கிறான், வரப்பா நிற்கிறான். கிருஷ்ணன் மேலே ஏறிட்டான், மேலே ஏறி ஒவ்வொரு தலையா தூக்க தாக்க திம்மி திம்மி தாக்க தாக்க திம்மி திம்மி அகில கலாதி குருஹோ நர்த்த, உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கலைகளுக்கும் ஆதி குருவான கண்ணன் நர்த்தனம் பண்ணினார். இதுதான் ஊத்துக்காடு வெங்கடகவி சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, உன் ஆடலை கால இங்கு அம்பலத்திறைவனும் வந்தாங்க. ஊத்துக்காடு இந்த பாட்டு பாடிட்டு இருக்கார், பாடும் பொழுது சாட்சாத் நடராஜா வந்துட்டார், நடராஜா எழுந்திருந்த பண்ணின்னு வந்துட்டார். இவர் கிருஷ்ண பாடிட்டு இருக்கார், ஊத்துக்காடு கிருஷ்ணன் கலிய நடத்துற கிருஷ்ணன் தானே, கிருஷ்ணனை பாடிட்டு இருக்கும்போது வாசல நடராஜா வந்து இருக்கிறார், சிவன் வந்து இருக்கிறார். இப்ப கிருஷ்ணனை பார்த்து ஊத்துக்காடு வெங்கடகவி சுப்பையர் சொல்றார், கிருஷ்ணா பத்தியா உன் பாட்டை பத்தி சொன்னோம்னா உன் ஆட்டத்தை பாக்குறதுக்கு சிவபெருமான் இருக்க ஆடல் நல்லா வந்துட்டார், சிவன் டீம் சொல்றானா நீங்க என்ன ரொம்ப நாளா ஆடிட்டு இருக்கீங்க, உங்க ஆட்டெல்லாம் அவுட்டேட்டட், என்ன என்னாச்சு அந்த கிருஷ்ணனும் புது அம்பி 6-7 வயசான் என்ன ஆட்டம் ஆடுற, என்ன ஆடுறானோ, என்ன மாதிரி அவன் வந்து தாமிர சபையில ஆடுறானா இல்ல சிற் சபையில ஆடுறானா பொற்சபையில ஆடுறானா அதெல்லாம் கிடக்கட்டும் சாமி, நீங்க ஆடின ஆட்டம் சிதம்பரத்துல ஆடினது எல்லாம் எங்களுக்கு தெரியும், ஊர்த்த தாண்டவம் எல்லா தாண்டவம் எங்களுக்கு 108 தாண்டவம்னு எங்களுக்கு தெரியும். கிருஷ்ணா எங்க ஆடுறான்னா பாம்பு மேல ஆடுறான், நீங்க பாம்ப கழுத்துல போட்டுன்னு ஆடுறேன், அவன் பாம்பு மேல பாம்பு மேலே ஆடுறானா, அப்படி ஒரு அம்பி ஆடினானா அதை நான் பாக்கணும் அப்படின்னு சிவபெருமானே ஆசைப்பட்டு வந்தா உன் ஆடலை காண இங்கு அம்பலத்திரைவனும் அப்படின்னு அவர் பாடுறார். அதாவது அப்படி ஒரு ஆட்டம் ஆடல் அப்படின்னா ஆடல் வல்லான் அப்படின்னா நடராஜா தானே, நடராஜாவை மாதிரி யாராவது ஆட முடியுமா, பேர்பட்டவர் கொஞ்சமே அவருடைய ஆட்டம், நடராஜா அவருடைய ஆட்டம், அவருடைய ஆனந்த நடனம். அந்த நடராஜாவுக்கே நம்ம கண்ணனுடைய ஆட்டம் பிடிச்சிருக்கோம்னா குழந்த கண்ணன், குழந்த கண்ணனே தவிர கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரும் அப்படின்னு ஜெகத்துல உலகத்துல என்னென்ன கலைகள் இருந்தோ எல்லா கலைகளுக்கும் ஆதி குருவான கண்ணன் ஆடினான். கண்ணன் அவன் தலையில பட்டு 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 பட்டுன்னு போடனே காளியன் ஆலோசனை பண்றான், இப்படி யாரு நம்மள அடிக்கிறதே அப்படின்னு சிவத்துவாச்சராச்சரகுவம் புருஷம் புராணம் நாராயணம் தமரணம் மனசா ஜகாமே, மனசுனால ஜெகத்குருவான கண்ணனை சரணாகதி பண்ணினான், கண்ணன் பட்டுன்னு குதிச்சான், குதிச்சு பாம்பை இழுக்கணும்னு தரையில போட்டான். நாகபத்தினிகள்லாம் வந்து காளியனுக்கு நிறைய கொண்டாட்டிகள், எல்லாரும் நாகர்கள் ஒன்றும் நாகரத்னங்களை கக்கி நம்ம கிருஷ்ணனுக்கு முத்துக்கள் நாகரத்னங்கள்னால கிருஷ்ணனை அபிஷேகம் பண்ணி கிருஷ்ணா எங்களுடைய எங்களுக்கு வந்து பதிப்பிச்ச குடு பதிப்பிச்ச குடு, ஸ்திரீகளுக்கு பதிதான தெய்வம், எங்க புருஷனை உயிரோட குடு அப்படின்னு கேட்டவுடனே கிருஷ்ணன் அப்படி காளியனை பாக்குறான், காளியனை பார்த்து சொல்றான், காளியா ஏண்டா ஏன் அப்படி விஷம் பண்ணின, ஏண்டா அப்படி பண்ணின, கிருஷ்ணா நீதான் காரணம், நான் காரணம் அயோக்கிய பயல, நீ பண்ற தப்புகள்லாம் நான் காரணங்கிற, பவான் நீ காரணம் தப்புற, நீங்கதான் காரணம், என்னடா சொல்ற, கிருஷ்ண பாபு பாலிய சொல்றான், நான் இப்படி இருக்கேனே சுவாவோ துஷ்டோ நாத்த, சுவாவத்தை மாத்த முடியாது, ஒருத்தர் கோபக்காரர் அப்படின்னா லைஃப் லாங்கா அவர் கோபக்காரர், சுவாவத்தை மாத்த முடியாது, தூங்குஞ்சி அப்படின்னா லைஃப் லாங்கா தூங்குஞ்சி, ஏன்னா இது சில குணங்கள்லாம் உடம்போட பிறந்தது, அதுபோல பாம்புகளான எங்களுக்கு பல்ல படைச்சு பல்லுல விஷத்தை படைச்சு நாங்கள் மூச்சு விட்டா விஷம் வரும்படியாக எங்களை படைத்தது பாம்பாக படைத்தது நீ, அதனால பாம்பா என்ன படைச்சுட்டு ஏண்டாமே விஷத்தை கக்கற அப்படின்னு என்ன கேக்குறீங்க, அதனால நீதான் என்ன பாம்பா படைச்ச, என் சுபாவத்தை மாத்த முடியாது, நீ வேணா ஒண்ணு பண்ணு எனக்கு அனுகிரகம் பண்ணி என்ன உயிரோட விடுறதுன்னா விடு, இல்ல என் தலையில நர்த்தனம் பண்ணி உன் திருவடியில சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கோ, அதை பத்தி பவான் அங்கீகாரணம் தத்ர சர்வஜ்ஞோ ஜெகதீஸ்வரா
அனுகிரகம் நிகிரகம் வா மன்யசே தத்விதே கிநக. அனுகிரகமோ நிகிரகமோ, நிகிரகம்னா அழிக்கிறது, அனுகிரகம்னா காப்பாத்துறது, உன் பொறுப்புன்னு காளி உன் இஷ்டண்டா, நீ என்னவோ பண்ணிக்க, ஆனா எனக்கு நீதான் தெய்வம். கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணினா காளியா குஞ்சு குடுவானெல்லாம் கொண்டாட்டி எல்லாம் கூட்டு மறுபடியும் ரமண தீபத்துக்கு போ. கருடன் கருடன் ஒன்றும் பண்ண மாட்டார். என்ன காரணம் அப்படின்னார், நான் ஆத்யாம் மத்பாதலாஞ்சிதம், நான் என் திருவடியினால உன்னுடைய தலையில உனக்கு ஸ்ரீசரணம் வச்சிருக்கேன்டா. கோபிச்சந்திரன் இட்டவாளோ, ஸ்ரீசரணன் இட்டிருந்தவாளோ, விபூதி இட்டிருந்தவாளையோ எவன் வந்து தொட முடியாதே அப்படின்னா, அது வந்து சிவனுடைய திருவடி, நாராயணனுடைய திருவடி, தாயாரும் நாராயண பெருமானும் இருக்கா, அவளை தொட முடியாது. அதுபோல கிருஷ்ணனே காலை வச்சு சின்னம் பண்ணியிருக்கான், அதனால உன்ன கருடன் ஒண்ணும் பண்ண மாட்டா அப்படின்னு அந்த கதையை சொல்லி, பிரலம்பன் என்கின்ற ஒரு அசுரன் இவாளோட கூட்டத்தோட கூட்டமா விளையாடினான். இவர்கள்லாம் ஒருத்தர் தோத்து போயிட்டா, தோத்து போனவன் ஜெயிச்சவனை தூக்கணும், உப்பு முட்டை தூக்கினு ஓடணும் அப்படின்னு ஒரு விளையாட்டு. அதுல அந்த பிரலம்பன் கிருஷ்ணனை கொஞ்சம் சோனிபுச்சான் அப்படின்னு நினைச்சு, பலராமன் நல்ல பலசாலியா இருக்கான், பலராமன் முதுகுல ஏறலாம் அப்படின்னு நினைச்சோடனே பலராமனை தூக்கிட்டு அந்த பிரலம்பன் ஓடினான். பலராமன் கொஞ்சம் பயந்துட்டான், முதல்ல யாரோ நம்மளை தூக்கின்னு குத்திட்டு ஓடுறானே அப்படின்னு. கொஞ்ச நேரத்துல சுதாரிச்சுட்டான், சுதாரிச்சுட்டு கையினால ஓங்கி அவன் மண்டையில ஒரு பொட்டு கொட்ட அந்த பிரலம்பன் மண்டை வெடிச்சு செத்தான் அப்படின்னு இந்த கட்டை. பிரலம்ப வதமும் ஆச்சு. இவர்கள்லாம் கோபாலர்கள்லாம் மாடு மேய்க்கிறதுக்காக யமுனையினுடைய நதிக்கரையில அலையும் பொழுது காட்டுல காட்டு தீ பிடிச்சு எடுத்து, எல்லாரும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண மகாவீரா ஹே ராமா அந்த விக்ரமா தாவாத் வினா தக்யமானாம் பிரபன்னாம் த்ராதும் அர்ஹதா, உன்னை சரணமாதி பண்ணிருக்கோம், எங்களை காப்பாத்து. நூனம் தத் பாந்தவா கிருஷ்ணா அவசீதித்தும், உன்னுடைய பக்தர்கள் நாங்கள் கஷ்டப்படக்கூடாது, அதனால எங்களை நீ காப்பாத்தணும். வயம் ஹி தர்ம சர்வ தர்மஜ்யாம் பாராயணாக, நீனே எனக்கு எங்களுக்கு நாதன், உங்களையே நாங்கள் பாராயணம் பண்ணிருக்கோம், நீங்களே எனக்கு கதி அப்படின்னு ஒன்னு பகவான் ஓடி வந்து எல்லாரும் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு எல்லாரும் கண்ணை மூடின்னு ஒண்ணு பட்டுன்னு காட்டு தீயா அள்ளி குடிச்சுட்டான், குடிச்சு எல்லாரையும் வெளியில கொண்டுட்டான், தீக்கு வெளியில கொண்டுட்டான். இப்படி ஒரு லீலை கிருஷ்ணன் இப்படி கோபிகைகள் எல்லாம் ஆனந்தப்படுத்தினான். அதுக்கு அடுத்தபடியாக சரத்கால வர்ணனை என்கின்ற மழை காலம், 2 மாசம் மழை கொட்டுறது, மழை காலத்தை வர்ணிக்கிறான். மழை காலம் முடிஞ்சோன்னு கோபிகைகள்லாம் கிருஷ்ணன் ஃப்ரீயா மாடு மேய்க்க முடியாது இல்லையா, அதனால கோபிகைகள்லாம் ஏங்கிட்டு இருக்கா. மழை முடிஞ்சு கிருஷ்ணன் வெளியில வரான், மாடு மேய்க்கிறதுக்கு வெளியில வரான். கிருஷ்ணனுடைய வேடு கீதத்தினுடைய பெருமையை கோபிகைகள்லாம் பாடுறான். கிருஷ்ணன் வரத கோபிகைகள் எல்லாம் ஒத்தர ஒத்தர் பேசுகிறார்கள். அத சொல்லும் பொழுது பர்காபீட்டம் நடவரவபு கர்ணயோ கர்ணிகாரம் விப்ரத்வாசகா கனகதபிஷம் வைஜயந்தி சமாலா ரந்த்ராண் வேணோ ரதரசுதயா துரயன் கோபபுந்தைகி ம் ஸ்வபதரமணம் பிராவிசத்து கீத கீர்த்தி. கிருஷ்ணன் எப்படி வரான், மாட மேய்ச்சின்னு வரும்பொழுது பிருந்தாரண்யம், பிருந்தாரண்யத்துக்குள்ள பகவான் வரான். பர்காபீடம் நடவரவபு, அந்த மயில் பீலி அசைய துள்ளி துள்ளி வரான், ஒரு நடன் மாதிரி வரான். கர்ணயோ கர்ணிகாரம், கர்ணிகார புஷ்பத்தினால காதுல தோடு போட்டு இருக்கான். ஒரு மஞ்சள் பட்டாடை, ஐந்து விதமான புஷ்பங்கள்னால கொடுக்கப்பட்டதான மாலை, ரந்த்ராண் வேணோ ரதரசுதயா குரயன் கோபபுந்தை, இந்த வாயில புல்லாங்குழல வச்சுட்டு அதுல அமிர்தத்தை வருஷிச்சுட்டே பகவான் வரா. பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராபிசத்தீத கீர்த்தி, பிருந்தாரண்யமே ரொம்ப அதி மதுரமானது, மனோகரமானது, ரொம்ப அழகா போயிடுதான் கிருஷ்ணன் வந்தோடனே. இப்படி கிருஷ்ணன் உள்ள நுழையிறான், கிருஷ்ணனுடைய வேணு கீதத்தினுடைய பெருமையை சொல்றார்கள், எல்லாம் அப்படியே மயங்கி நிற்கிறார்கள், எல்லாரும் பார்த்து பார்த்து நிற்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் பசு பட்சிகள்லாம் கிருஷ்ணனுடைய வேணு கீதத்துல மயங்கி இருக்கு, யமுனையே மயங்கி இருக்கா அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லி
கோபிகைகள் மார்கழி மாசத்துல நோம்பிருந்தார்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கோபிகைகளுக்கெல்லாம் கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை, கல்யாணம் பண்ணினா கிருஷ்ணனுடைய பிரியத்தை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறார்கள் சின்ன குழந்தைகள். ஹேமந்தே பிரதமே மாசி நந்த பிரஜ குமாரிக்காக சேருர்ஹவிஷ்யம் புஞ்சானாகம் காத்யாயனி அர்ச்சன விரதம். காத்யாயனி அர்ச்சன விரதம், பார்த்தால எழுந்து சிற்றஞ்சிறு காலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் சொல்றா இல்லையா. அதுதான் இங்க சொல்றார். இந்த குழந்தைகள்லாம் காலத்தால 4:30 எதுமைக்கு போய் தேவி காத்யாயனி தேவி அன்னைக்கு நேத்தி கதை சொன்னேனே, ஒரு காளி அங்கேருந்து வந்தது அங்கேயே கம்சனை உதச்சுட்டு போச்சுன்னே, அந்த தேவி தான் காத்யாயனி. பல குடும்பங்களுக்கு காத்யாயனி தான் குல தெய்வமா இருக்கா. அந்த காத்யாயனி பகவான் அவதாரம் பண்ணும் பொழுது பூமிக்கு வந்தவள். காத்யாயனி மகாமாயே மகாயோகிஞ்ஞதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிமே குருதே நமஹ. அம்மா தாயே பரமேஸ்வரி, கண்ணனை எங்களுக்கு பதியாக செய்வாய், உன்னோட அண்ணா தானே, நீ சொன்னா கேட்பாரே. காத்யாயனி மகாமாயே மகாயோகிஞ்ஞதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிமே குருதே நமஹ இதி மந்திரம் ஜபந்தியஸ்தாக பூஜாம் சத்ரு குமாரிக்காக. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு காத்யாயனி அர்ச்சனை பண்ணினார்கள். இப்படி 1 மாசம் 30 நாள், அதனால்தான் ஆண்டாள் பிராட்டி 30 பாசுரங்கள் திருப்பாவை 30 செப்பினாள் வாழி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சூடி கொடுத்த சுதர் கொடியே பொன் பாவை பாடி அருள வந்த பல் வளையாய் நாடினி வேங்கடகர் வேங்கடவர் என்னை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா உண்ணமே நல்கு சொல்றார் பெரியவர். இந்த கோபிகைகளுடைய விரதம், கோபிகைகளிடத்துல பகவான் அவர்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து விளையாடினான். பகவானுக்கு 7 வயசு, கோபிகைகள்லாம் சின்ன குழந்தைகள். குழந்தைகள் ஒத்தர ஒத்தர அவளுடைய டிரெஸ் எடுத்து வச்சு விளையாடுறது அப்படிங்கிறது ஒரு ரசமான விளையாட்டு. அந்த பாவத்தோட யாரு பாக்குறாளோ அவளுக்கு கிருஷ்ணனுடைய பூர்ணமான கிருபை உண்டா. அவர்களோட விளையாடினால் அவர்களிடத்துல சொன்னான், உங்களுடைய ஹிருதயம் எனக்கு தெரியும், தகுந்த காலத்துல நான் உங்களை கூப்பிட்டு உங்களோடு நான் ரமிப்பேன், என்னோடு நீங்கள் ராசக்கிரீட செய்வீர்கள், இப்ப ஆத்துக்கு போங்கோ அப்படின்னு எல்லாரையும் பகவான் அனுப்பினான். அனுப்பி அங்க பக்கத்துல தீட்சதர்கள்லாம் யஜ்யம் பண்றார்கள், பிராமணர்கள் கம்சனுடைய நியமனப்படி யஜ்யம் பண்ணிட்டு இருக்கார்கள். அத அங்க இருக்கக்கூடிய யஜ்ய தீட்சதர்கள்லாம் அவாத்துல யஜ்ய பத்திரிகள் அப்படின்னு அவாத்து மாமிகள் தீட்சதர்கள்லாம் இப்பொழுது அவாத்து மாமிகள்லாம் படிதாண்டா பத்திரிகள். அவளுக்கு எல்லாம் கிருஷ்ணனை பத்தி கேள்விப்பட்டு கோகுலத்திலேருந்து விருந்தாவனத்திலேருந்து அவளுக்கு பால் மோர் நெய் வெண்ணெய் எல்லாம் கொண்டு கொடுக்கக்கூடிய இடச்சிகள் கிருஷ்ணனுடைய லீலைகள் எல்லாம் சொல்லுவார்கள். இன்னைக்கு அகாசுர வதம் நடந்தது, இன்னைக்கு பகாசுர வதம் நடந்தது, இன்னைக்கு பிரம்ம மோகனம் நடந்தது அப்படின்னு கிருஷ்ண பத்தி கேள்விப்பட்டு அந்த சின்ன மாமிகள் எல்லாரும் சின்ன பொண்கள் தான், எல்லாருக்கும் கண்ணனை பார்க்கணும் அப்படின்னு ஆசை. கண்ணனும் அவளுடைய பக்திக்கு இணங்கி அவளுக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு பகவான் வந்து நிக்கிறான். அந்த தீட்சதாள்கிட்ட போய் பசிக்கிறது கேட்டு சாப்பாடு வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு அண்ணன் கேட்கிறான். அவர்கள்லாம் உட்காந்துண்டா கையலங்குவா, நின்றுண்டா கையலங்குவா, அப்படி தொடச்சுப்பா இப்படி தொடச்சுப்பா, தலைக்கு புரோட்சணம் பண்ணிப்பா, அப்பப்ப போய் ஸ்நானம் பண்ணுவா, அவா போய் இவாளுக்கு இடையாளுக்கு சாப்பாடு கொடுப்பாளோ, அதெல்லாம் கொடுக்க முடியாது, யஜ்ஞம் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பிட்டாளாம். அப்ப சொல்றான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் ராமனும் வந்து கேட்கறா அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுக்கு தெரியும் பகவான் அவதாரம் பண்ணிருக்கான்னு தெரியும். இருந்தாலும் தான் படிச்ச வேதத்தினுடைய கர்வத்தினால அவ தெரிஞ்சின்ற விஷயத்த அவ உணர தவறிட்டான், விட்டுட்டான். உடனே பகவான் சிரிச்சுட்டே, நீ போய் அந்த பக்கத்துல பத்னி சால இருக்கும் அவங்க மாமிகள்லாம் இருப்பா, என்ன இருந்தாலும் சாப்பாடு கேட்டா மாமாட்ட எல்லாம் கேட்கறதா போகாது சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாட்ட போய் பசிக்கிறது அப்படின்னா படி 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 முதல்ல படி, அப்புறமா சாப்பாடு பாத்துக்கலாம். அதே அம்மாட்ட போய் கேட்டா படிப்பெல்லாம் முதல்ல நிறுத்திரு, முதல்ல சாப்பிட்டு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு படி, அதனால நீ போய் அம்மாட்ட கேளு அப்படின்னு ஒண்ணு. இந்த பத்னிகள் இடத்துல போய் இந்த குழந்தைகள்லாம் நாங்க வந்திருக்கோம், தூரத்த கிருஷ்ணா இருக்கான், பலராமன் இருக்கிறான், வசிக்கிறதா அப்படின்னு கிருஷ்ணா
ராவணா கிருஷ்ணா எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டா அதோ இருக்கான் அப்படின்னு ஒண்ணு அவா எல்லாரும் கப்புனு கையில என்னென்ன விதமான அன்னங்கள் அன்னைக்கு நைவேத்தியத்துக்கு பண்ணியிருந்தாலோ எல்லாத்தையும் கையில ஒரு பாத்திரத்துல போட்டு எல்லாம் எடுத்துட்டாளுங்க. ஒரே ஓட்டம் திடீர்னு உடனே அந்த தீட்சத்திரம் டே அவளை புடுறா, அம்மாவை புடுறா, அக்காவை புடுறா, உன் தங்கையை புடுறா, உங்க பாட்டியை புடுறா அப்படின்னு ஒத்திய முடியும் இல்ல. எல்லாம் குப்பு குப்புன்னு கிளம்பினா கப்புன்னு ஓடினாலே எல்லாம் வந்து நின்றுட்டான். எல்லாம் கிருஷ்ணனையே பார்க்க கிருஷ்ணா வந்து நின்று அப்படி பசுமாட்டு மேல கை போட்டுட்டு இந்த பக்கம் அப்படி சம்மனு தொடரவன் மேல கை போட்டுட்டு சாமம் இரண்யபரிதி வனமால்யவர்க தாது பிரமாள நடவேஷம் அனுப்பிரதாம்சே விநியஸ்தரஸ்தமிதரேண துனானமம். ஒரு கையினால தாமரையை சுத்திண்டு ஒரு கையினால பசுமாட்டு மேல அப்படி ஸ்டைலா ராஜகோபாலனா காட்சி கொடுக்கிறான். கர்ணோத்பலாலக கபோல முகப்ஜாசம் தாமரை போன்ற கண்கள் காது வரைக்கும் விரிய பகவானுடைய குரு நகை. அப்படி சிரிச்சின்னா அவளை பார்த்து ஒன்றும் பேசாம அப்படி தரிசனம் கொடுத்த உடனே அவள்லாம் இது தானே ஏங்கினா அப்படி வந்து நின்றுண்டு பகவான் அவள் இடத்துல இருந்த பிரசாதங்களை வாங்கிட்டான். கொஞ்ச நேரம் அவளையே பார்த்தான். சாகதம் ஓ மகாபாகா மகாபாக்கியசாலிகளே வா தீட்சிதரா மாமினி மாமிகள் இல்லையா, உங்களெல்லாம் பார்க்கறதே பாக்கியம் இல்லையா, என்னதான் இருந்தாலும் ஐயூட்ட அம்மா இல்லையா, உங்களை பாக்குற நான் எடையும். அவள்லாம் சொல்றான் நான் உன்னை பார்க்க வந்தேன்டா கண்ணா அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு அவள்லாம் கிருஷ்ணனையே பார்த்துட்டு இருக்க பகவான் அவளை பார்த்து சொன்னான். பார்த்தா சொன்னான் ஞாபகம் வச்சுண்டா போதும், உங்களோடவே நான் இருப்பேன், உங்க ஆத்துக்காரர் பண்ணக்கூடிய யஜ்ஞத்துக்கு போய் சகாயம் பண்ணுங்கள், அதுவே நீங்கள் என்னிடத்துல செய்யக்கூடிய பக்தி அப்படின்னு ஒண்ணு. அவள்லாம் நாங்க திரும்பி போக மாட்டோம், உன்னை விட்டு நாங்க போக மாட்டோம், உன்னுடைய திருவடியில தான் இருப்போம் அப்படின்னு ஒண்ணு பகவான் அவளுக்கு ஹிதோபதேசம் செய்து அவாவா தர்மத்தை அவாவா செய்யணும் அப்படின்னு சொன்னான். உடனே அவள்லாம் திரும்பி 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 பார்த்துட்டே ஆத்துக்கு போனார்கள். போறதுக்குள்ள அங்க அவளுடைய பர்த்தாக்கள் எல்லாம் வருத்தப்படுறாங்க, சே தப்பு பண்ணிட்டோமே, பகவான் வந்து பக்கத்துல நிற்கும் பொழுது தரிசனம் பண்ண விட்டுட்டோமே, அந்த இவ்வளவு நெருப்புல புகையில சுவாகா 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 சுவாகான்னு போடுறோம், ஆனா சாட்சாத் கண்ணபிரான் அந்த யஜ்ஞ சுரூபம் வந்து நிற்கும் பொழுது எனக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்கும் பொழுது நமக்கு ஒரு பிடி அன்னம் கொடுக்குற பாக்கியம் இல்லையே, நம்ம வேதம் படிச்சு என்ன பிரயோஜனம், பிராமணாலா படித்து என்ன பிரயோஜனம், வேத அத்தியனம் பண்ணி என்ன பிரயோஜனம், குலத்தினால என்ன பிரயோஜனம், படிப்பினால என்ன பிரயோஜனம், ஆனா நம்ம மாத்திருக்கக்கூடிய பொம்மநாட்டிகள் எந்த வேத அத்தியனமும் கிடையாது. திக்குலம் திக்ரியாதாட்சியம் விபுகோயே து அதோக்ஷஜே பகவானிடத்துல பாராமுகமா இருந்தோமே. நூனம் பகவதோ மாயா யோகினாம் அபி மோகினி, இது அநேகமா பகவானுடைய மாயைதான், பகவானுடைய மாயை இந்த புத்தியில கொண்டு இந்த புத்தியை கிடைச்சு கொடுத்து. ந தபோ நாத்ம மீமாம்சா ந சௌஜம் ந கிரியா சுபாகம் அதாபி யுத்தம ஸ்லோகே கிருஷ்ணே யோகேஸ்வரேஸ்வரே. இந்த பெண்கள்லாம் தபசு கிடையாது, யாகம் கிடையாது, யஜ்ஞம் கிடையாது, ஆத்துல இருக்கக்கூடிய பொம்மநாட்டிகள் வேதம் படிக்கல, பக்தி திருடா நாஸ்மாக்கம் சம்ஸ்காராதிமதாம் அபி நனு சுவார்த்த விமூடானாம் பிரமத்தானாம் கிருகேகயா. கிருகத்துல இருந்துட்டு பகவான் இடத்துல இப்படி ஒரு பக்தி வந்துவிட்டேன். சயேஷ பகவான் சாட்சாத் விஷ்ணு யோகேஸ்வரேஸ்வரா அகோ வயம் தன்யதமா ஏஷாம் நஸ்தா திருஷி ஸ்திரியா. இது போல பாக்கியசாலிகளான பெண்களை நாம் மனைவிகளாக பெற்றோமே என்று இந்த பிராமணர்கள்லாம் கொண்டாடினார்களா. இந்த நீல எதை காட்டுறது அப்படின்னா வேதம் படிச்சுட்டதுனால பகவானை தெரிஞ்சுக்க முடியாது, உண்மையான பக்தி இருந்தா பகவான் தேடி வருவான், பகவான் கொண்டாடுவான் அப்படிங்கிற எங்க பக்தி இருக்குங்கிறது பகவானுக்கு தான் தெரியும். ஏன்னா பக்தியை பகவான் கொடுக்கிறான், யஜ்ஞ பத்தினிகளுடைய ஒரு இதை பகவான் ஏத்துண்டான். கோவர்த்தனகிரி லீலை என்கின்ற லீலை, இந்திரனுக்கு கர்வம் இருந்ததுனால இந்திரனை கோகுலத்து மேல 7 நாள் இந்திரன் மழை பொழிந்தான். ஏன்னா பகவான் கோவர்தனகிரிக்கு பலி போட சொல்லிட்டான், எல்லா படையிலையும் கோவர்தனகிரிக்கு போட்டுட்டான். எப்பொழுது இந்திர யாகம் தான் பண்ணுவா, இந்த தடவை பகவான் மாத்தி விட்டுட்டான். அதனால 7 நாள் பயங்கரமான மழை பெய்கிறது. உடனே கோபர்கள் எல்லாம் பகவானை சரணாகதி பண்ணினார்கள். வேபமானா பகவதகா பாத மூலம் உபாயை கிருஷ்ண கிருஷ்ண மகாபாதா தொன்னாத்தம் கோகுலம் தவோ நிரீக்ஷ பகவான் மேனே
குபிதேந்திர கிருதம் ஹரிஹி. இந்திரன் பண்ணக்கூடிய இந்த விஷமத்தை பார்த்து பகவான் இந்த இந்திரனை கொஞ்சம் தட்டி வைக்கணும் என்று நினைப்பான். பகவான் இந்த இடத்துல சொன்னான், தஸ்மான் மச்சரணம் கோஷ்டம் மன்னாதம் மத்பரிகிரகம் கோபாயே சுவாத்ம யோகேனே சோயம் மே விரதாஜிதா இத்யுக்த்வா ஏகேன கஸ்தேன கிருத்வா கோவர்தனாச்சலம் ததார லீலையா கிருஷ்ணா சத்ராதம் இவ பாலகா. ஏழு நாள் அந்த கொடைய நாய் கொடைய தூக்குற மாதிரி அந்த கொடையை தூக்கி அந்த மலையை கொடையாய் பிடித்து பகவான் இவர்களை காப்பாற்றினார். பகவானுடைய இந்திரனுடைய கொட்டம் அடங்கிட்டு எல்லா கோபர்களும் இந்திரனிடத்துல எல்லா கோபர்களும் பகவானுடைய பெருமையை பேசி பேசினார்கள். பேசி பேசி கிரகத்துக்கு போனார்கள். அந்த சமயத்துல இந்திரன் பகவானை வந்து சரணாகதி பண்ணினான், நான் தப்பு பண்ணிட்டேன். ததாபி தண்டம் பகவான் விபக்தி தர்மஸ்ய குப்தை கல நிகரகாய பிதா குருஸ்தும் ஜெகதா மதீசோ துரத்யஜக்கால உபத்த தண்டா கிதாய ஸ்வேச்சா தனுபி சமீகதே மாமம் விதுன்வன் ஜெகதீசமானினா. பகவான பாத்துமா நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மகாத்மனே வாசுதேவாய கிருஷ்ணாய சாத்வதாம் பதயே நமஹா. கிருஷ்ணா என்னை காப்பாத்து அப்படின்னு சொன்ன உடனே ஆகாச கங்கையை அழைச்சிண்டு ஐராவதம் என்கின்ற யானையை அழைச்சிண்டு இந்திரன் பகவானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினான். பகவானுக்கு அந்த சமயத்துல கோவிந்தராஜன் என்கின்ற நாமகரணம் செய்து, நான் வெறும் தேவலோகத்துக்கு மட்டும் இந்திரன், நீங்கள் சர்வலோகத்துக்கும் இந்திரன், நீங்கள் கோவிந்தராஜன், கோவிந்தன் என்கின்ற திருநாமம் பகவானுக்கு சார்த்தம் ஆச்சு. இதுக்கு கோவிந்தராஜ பட்டாபிஷேகம் என்கின்ற ஒரு ஆச்சரியமான கதை. இந்த இடத்துல பகவான் சொல்றான், இந்திரனை பார்த்து சொல்றான், இந்திரா உன்னை இந்த பதவியில நான் வச்சிருக்கேன், பதவியினாலேயோ அழகுனாலேயோ யாரோ தன் கர்வப்படுவானோ அவனுடைய கர்வத்தை நான் தலையில தட்டுவேன். மாம ஐஸ்வர்ய ஸ்ரீமதாந்தோ தண்டபாணி நபசதி. பகவான் சொல்றான், தண்டபாணிங்கிறான், தண்டபாணிங்கிற பதம் முருகனுக்கு தானே நம்ம சொல்றான். பகவான் தன்னை சொல்லிக்கிறான் தண்டபாணி. கீதையிலையும் பகவான் சொல்றான், சேனானீனா அகம் ஸ்கந்தா. அப்ப கணேசரை தரிசனம் பண்ணினாலும் முருகனை தரிசனம் பண்ணினாலும் யார தரிசனம் பண்ணினாலும் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு அப்படிங்கிற ஒரு பாவம். இப்படி இந்த கோவர்தனகிரி லீலைக்கு அப்புறமா வருணனுடைய ஒரு வேலைக்காரன் துவாதசி பாரணிக்காக ஸ்நானத்துக்காக ஏகாதசி முடிஞ்சு நந்தகோபர் யமுனையில இறங்கும் பொழுது அவரை முழுங்கிட்டு போயிட்டான். பகவான் வருணலோகம் போய் வருணன் பகவானுக்கு சலாம் பண்ணி அப்பாவை திருப்பி கொடுத்தான் அப்படிங்கிற கதை. ரிஷ்டிகள்லாம் வைகுண்டத்தை பார்க்கணும் அப்படின்னு பகவானிடத்துல வேண்டிண்டா, கண்ணை மூடிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுனால வைகுண்டம் யோகி துர்லபம் அப்படிங்கிற ஸ்தானத்தை அவர்களுக்கு தன்னுடைய நண்பர்களா இருக்கிறதுனாலேயே அவளுக்கு காமிச்சு கொடுத்தான் பகவான். இப்படிலாம் பகவானுடைய பெருமை சொல்லப்படுறது. பகவான் அதுக்கு அடுத்தபடியாக உயர்ந்த ராசக்கிரீட பண்ணணும் அப்படின்னு பகவான் சங்கல்பம் பண்ணினான். கோபிகைகளுக்கு அனுகிரகம் பண்ணணும், கோபிகைகளுடைய பெருமையை உலகத்துக்கு காட்டணும். பகவான பிதா ராத்ரிஹி சரதோத்புல்ல மல்லிகாக வீக்ஷரந்த்ரும் மனஸ்சக்ரே யோக மாயாம் உபாஸ்ருதா. அப்படி பகவான் யமுன கரைக்கு வந்து இந்த அழகான தோட்டங்களை பார்க்கிறான். பூர்ண சந்திரன் ஆகாசத்துல இருக்கு. வீக்ஷரந்திரம் மனசக்கரே யோகமாயாம் உபாசிந்தா. பகவானுடைய மாய சக்தியை செலுத்த உடனே பகவான் தன்னுடைய புல்லாங்குழலை எடுத்து அந்தந்த கோபிகையுடைய ராகங்களை வாசிக்க, நிசம்ய கீதம் ததனங்கவர்தனம் பிரஜஸ்திரியகா கிருஷ்ண கிரகீத மானசாகா. கிருஷ்ணனால இழுக்கப்பட்டு கோபிகைகள்லாம் ஆத்திலிருந்து ஓடி வரான். ஆ ஜக்முகு அந்யோன்யம் அலக்ஷிதோத்யமாக எத்திர காந்தோ ஜவலோக குண்டலாக. குண்டலங்கள்லாம் அசைய அப்படியே சமுத்திரத்தை நோக்கி ஓடக்கூடிய நதிகள் போல கோபிகைகள் ஓடி வரார்கள். அழகா வர்ணிக்கிறார். சில பேரு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தவாள்லாம் அப்படியே குழந்தைய போட்டுட்டு வராளாம். ஒரு ஆத்து மாமா சாப்பிட்டு இருக்கார், ஒரு கோபி அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கா, ரசம் கொண்டு வாடி அப்படின்னார். அவர் ரசம் கொண்டு வர உள்ள போனவ அப்படியே கொல்ல பக்கமா ஓடிப்பிட்டாவோ. ஒத்தி பாதி வெத்தியஸ்த வஸ்திராபரணாகா, பாதி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா இந்த காதுக்கு போட்டுக்கல அதோட கிளம்பிட்டா. சில பேர் மேல போட்டுக்க வேண்டியதை கீழே போட்டுட்டா, கீழே போட்டுட்டு மேல போட்டுட்டா, எதை பத்தியும் கவலைப்படல ஓடிப்பிட்டா.
சில பேர் பால் கொடுத்துட்டு இருந்தவா ஓடி போயிட்டா, மாமனார் மாமியாருக்கு சாப்பாடு கொடுத்து சுசுரூஷம் பண்ணிட்டு இருந்தவா அப்படியே வச்சுட்டு போயிட்டா, இதெல்லாம் தப்பு இல்லையோன்னா அந்த கோபிகைகள் இத்தனை வருஷமா தன்னுடைய கடமையை விடாம செஞ்சதுனாலதான் அவளுக்கு பகவான் கிடைச்சிருக்கான். கடமையை விட்டவாளுக்கு ஒரு நாள் கிருஷ்ணன் கிடைக்க மாட்டான். அதனால கோபிகைகள் விட்டுட்டு போனா அதனால நான் விட்டுட்டு போனேன்னு சொல்ல முடியாது. கோபிகைகள் 100 வருஷத்துல 1 நாள் தான் அவளுக்கு கிருஷ்ணனோட விளையாட்டு, கிருஷ்ணன் அனுகிரகம் பண்றான். மத்த 99 வருஷம் 362 நாள் அத்தனை நாள் கிருஷ்ணனை நினைச்சுட்டுதான் இருந்தாலே தவிர அவர்கள் காத்த விட்டு போகல. அன்னி கிருஷ்ணா அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சான். அப்ப தெய்வம் ஒருத்தர கூப்பிடுத்துனா அவளுக்கு அந்த ஞானம்ங்கிறது தானே வந்துடும், குடும்ப பட்டெல்லாம் தானே அறிந்துடும். அது வர வரைக்கும் நம்ம நம்ம டியூட்டியை பண்ணணும். அவர்கள் கிளம்பினார்கள், ஓடினார்கள். சில பேர் கிரகத்துல மாட்டி விட்டா, சில பேர் எல்லாம் ஓடுறதை பார்த்தோன்னா உடனே அந்த அந்த காலத்துல வீடெல்லாம் பக்கத்துல பக்கத்துல இருக்குமா, டேய் இவன் ஓடுறாடா, இவன் ஓடுறாடா, குடிடா, அக்காவை குடிடா, அம்மாவை குடிடா, பாட்டியை குடிடா அப்படிங்கிற கத்தல். எல்லாரும் வரத்துக்குள்ள பாதி பேர் ஓடி விட்டா. அப்புறம் மிச்சம் மாட்டிட்டு இருந்த உள்ள சில பேர் மாட்டி விட்டா. அவள்லாம் என்ன பண்ணினா அப்படின்னா, துசகப்ரேஷ்ட விரக தீவிரதாப துதாசுபாகம் தியான பிராப்தா சுதாசிரேஷ நிர்வத்தியா க்ஷீணமங்களாக. அவர்கள்லாம் அப்படியே பகவான நினைச்சு அங்கேயே சாய்ந்தார்கள். பகவத் சரணத்தை மனசினால அடைஞ்சிட்டார்கள். சரீரம் தான் இங்க இருக்கு, பிராணன் பகவான் இடத்துல போயிடுதான். பேர்பட்டவர்கள் தமேவ பரமாத்மானம் சார புத்தியா விசங்கதா ஜகுர் குணமயம் தேகம் சத்ய பிரக்ஷீண பந்தனாக. இப்படி கோபிகைகளுடைய நிலைமையை சொன்னார். கோபிகைகள் இப்படி 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 குடும்பத்தை விட்டுட்டு வராளே, தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கிறார். பகவான் சர்வேஸ்வரன் புருஷோத்தமன் கண்ணன் இடத்துலதான் அப்பேற்பட்ட பக்தியை வைக்கணும் அப்படின்னு சுந்தர் கதை சொல்றார். கோபிகைகள்லாம் பகவானை தரிசனம் பண்றா வந்து பகவான் நின்றுட்டு இருக்கான். கூட்டது இவன் தான் லூட்டு வாசிச்சு இத்தனை பேரையும் நிசம்ய கீதம் தது அனந்த வர்த்தனம். கோபிகைகள்லாம் காதுல கேட்டோன்ன கல்யாணின்னு ஒரு கோபி கிருஷ்ணன் கல்யாணி ராகம் வாசிச்சானா தன்னைதான் கூப்பிடுறான்னு தெரியும், ஓடி வந்தாலாம். இப்படி அந்தந்த கோபி அந்தந்த கோபி கிருஷ்ணன் எழுத்தாப்புல நிற்கிறார். மகாத்மாக்கள் கோபிகைகள் ஜெகத்குருக்கள் பக்தினா லோகத்துக்கு என்னன்னு காமிச்சு கொடுத்ததா, கிருஷ்ணனே அவளுடைய பக்திக்கு தான் அடிமை அப்படிங்கிற கோபிகைகளுடைய பெருமையை சொல்லக்கூடிய ராச பஞ்சாத்தியாய் வந்து நின்னோன்னு பகவான் அவளை பார்த்து சொல்றான். ஸ்வாகதங்கோ மகாபாகா பிரியம் கிம் கரவாணி வகை பிரஜஸ்யானமயம் கஷ்டித் ப்ரூதே ஆகமன காரணம். பிரஜஸ்ய அனாமயம் கஷ்டித் பிரஜத்துல ஏதாவது ஆபத்தா, அசுரம் வந்துட்டானா, இல்லதான் மழை பெய்யிருதா, ஏன் நீங்களாம் ஓடி வந்தேள் அப்படி மகாபாகியசாலிகளே வாருங்கள் சொன்னே இல்லையா. கோபிகைகள் பீஷ்மர் கடைசியில பிராணனை விடும்பொழுது லலித கதிவிலாச வல்புகாச பிரடய நிரீட்சண கல்பிதோன்மானா அப்படின்னு கோபிகளை தியானம் பண்ணிட்டு தன்னுடைய பிராணன் அடக்கினார் அப்படின்னு பார்த்தோம். பேர்பட்டவர்கள் பின்னாடி உத்தவன் கோபிகளுடைய சரணத்துல விழுந்து இது போல பக்தி தனக்கு வராதா அப்படின்னு கேட்கிறார். உடனே கோபிகைகளை பார்த்து பகவான் சொல்றான், நீங்க எதுக்குமா ராத்திரியில ஓடி வந்தே, ஒரு நாளும் நீங்கள் அப்படி வரக்கூடாது. அதனாலே நீ என்ன பண்ணணும், பர்த்து சுசுரூஷணம் ஸ்திரீனாம் பரோ தர்மோ ஹியமாலயா தத்பந்தூனாம் ச கல்யாண்யகா பிரஜானாம் சாமு போஷணம். குடும்பத்தை கவனிக்கணும், குழந்தைகளை கவனிக்கணும், மாமனார் மாமியாரை கவனிக்கணும், பந்துக்களை கவனிக்கணும். அதனால நீங்கள்லாம் பிரதியாக ஆத்துக்கு போங்கள். மனசுல என்ன நினைச்சுங்கோ, பக்தி எல்லாம் இருக்கணுமா, அதுல இருந்து பக்தி பண்ணினா போதும் அப்படின்னு பகவான் அப்படி ஒரு பாராமுகமா பகவான் சொல்லிட்டான். உடனே அவர்கள்லாம் உடனே கண்ணீர் விட்டார்கள். கால்னால பூமி அப்படியே நகத்தினால கீறிண்டே அழுதுண்டே நிற்கிறார்கள். திரும்பி போகல யஜ்ஞ பத்னிகள்லாம் அசடு, நீங்களாம் திரும்பி போ அப்படின்னு வாத்துக்கு எடுத்ததெல்லாம். கோபிகைகள் போல இல்ல, கெட்டிக்கார பக்தர்களா இருக்கிறதுனால அதெல்லாம் சும்மா இவன் இப்படிதான் சொல்லுவான், அதெல்லாம் இப்படி இப்படி ரவுண்ட் அடிச்சு அப்படி வந்துருவான், அதனால நம்ம இங்கிருந்து போகக்கூடாது அப்படின்னு கோபிகைகள்லாம் நல்லா கண்டு மாதிரி நிற்கிறார்கள். ஆனா பகவான் இப்படி பேசுறானே, ரொம்ப பிரியமா பேசக்கூடிய பகவான் எனக்கு ரொம்ப கடுமையா பேசுறானே அப்படின்னு அழுதுண்டே நிற்கும் பொழுது கோபிகைகள் பகவானை பார்த்து வேண்டார்கள். மைவம் விபோர் கதி பவான் கதி சந்தேஜ்ய சர்வ விஷயான் தவ பாத மூலம் பக்தாபஜஸ்வ துரவக்ரவ மாத்யஜாஸ்மான்
देवो यतादि पुरुषो भजते मुमुक्षुणे। सर्व विषय कणा उन का ना विटर भर्ता मुख्यमंधा मुख्यमंत्री मुख्यमंत्री सर्व विषय सर्व विषय स्वर्गलोक सुख विटाचे भूलोक सुख विटाचे भूलोक बंधु विटाचे स्वर्गलोक धर्म पड़ी स्वर्गलोकण्य विटाचे पुण्य पापम रेडी विटाचना नहीं गति अनुग्रहण प्रणय उड़े भगवान कई को यमुन विड़ा मनस கிருஷ்ணன் வந்து நம்ம இடத்துல மயங்கிட்டான் பூர்ணமா நம்ம இடத்துல கிடைச்சிட்டான் கிருஷ்ணன் நம்மளுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற எண்ணம் வந்தோடனே இதுக்கு சௌபகமதான் அப்படின்னு பேரு சர்வாந்தர்யாமியா இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு நம்ம ஹிருதயத்துல இருக்கக்கூடிய எண்ணம் தெரியாதா உடனே பகவான் அந்த இடத்துல ஏவம் பகவத கிருஷ்ணால் லப்தமானா மகாத்மனஹ ஆத்மானம் நேரிரே ஸ்ரீநாம் மாணிண்யோ அப்யதிகம் புவி உலகத்திலேயே தாங்கள் தான் உயர்ந்தவர்கள் பாக்கியசாலிகள் நினைச்சார்கள் ஆனா கிருஷ்ணனை தாங்கள் தங்கள் முயற்சியினால புடிச்சுட்டோம் நினைச்சார் தாசாம் தத் சௌபகவதம் வீக்ஷமானம் கேசவ அவர்களுடைய மானம் அவர்களுடைய எண்ணத்தையும் அவர்களுடைய சௌபக மதத்தையும் பகவான் பார்த்தான் பிரசமாயம் பிரசாதாய அவர்களை தலையில குட்டணும் அந்த குட்டு அவர்களுக்கு நன்மையாக அமையணும் என்று நினைத்தான் கண்ணன் योगमाल भगवान कूटानो भगवान मरने துடிக்கிறார்கள் பைத்தியம் பிடிச்சவர்கள் போல அங்கேயும் தேடுறார்கள் அங்க போய் இருக்கக்கூடிய செடி கொடிகள் இடத்தெல்லாம் தேடுறார்கள் திருஷ்டோபக்கச்சித் அஸ்வத்த பிளக்ஷண க்ரோதனோ மனஹ நந்தசூனுர் கதோ ஹ்ருத்வா பிரேமஹாசாத லோகனைஹி ஒரு புல் சிரிப்பினால எங்களுடைய ஹிருதயத்தை கவர்ந்துட்டு போன கோபாலன் இப்படி போனானா ஏ அஸ்வத்த விருட்சமே ஏ நெக்ரோத விருட்சமே ஏ ஆலமரமே நீ பாத்தியா கண்ணனை பாத்தியா அப்படி பரும்போது துளசி துளசி மனத்தை பக்கச்சி துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியே எப்பொழுதும் பகவானுடைய ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருவடியே பற்றி இருக்கியே உனக்கு கிருஷ்ணன் எங்க போயிருக்கான்னு தெரியுமே உனக்கு கூடவா தெரியல எங்களுக்கு சொல்லக்கூடாதா கிருஷ்ணனுடைய திருமார்பிலேயே நீ எப்பொழுதும் இருப்பியே அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான மரங்களையும் கேட்கிறார்கள் மரங்கள்லாம் நல்லா பூரிப்பா இருக்கும் அந்த பூரிப்பா இருக்க அந்த மரக்கிளைகள்லாம் அப்படி தாழ்மையா இருக்கும் அதை பார்த்து ஒரு கோபி சொல்றா என் மரக்கிளையே என் மரமே நீ பாக்கியசாலி கிருஷ்ணன் அப்படி போகும்போது உங்க தடவி கொடுத்துட்டு போனானா அதனாலதான் நீ நல்லா பூரிப்பா இருக்கியா அப்படின்னு கேட்கிறாளாம் கோபிகள்லாம் பகவானுடைய லீலைகளை சொல்லி பகவானுடைய எல்லா விதமான நான் தான் நீ தாண்டி பூதனே நான் தான் கண்ணன் அப்படின்னு ஒத்தி ஒத்தி மடியில படுத்துக்கிறாளாம் ஒத்தி நான் தான் கோபாலன் இப்ப பாரு கோவிந்தன் கொடை பிடிக்கிறேன் அப்படின்னு அது பண்றாளாம் ஒத்தி சொல்றாளா நீதான் சகடாசுரன் இப்ப சகடாசுர பஞ்சனம் அப்படின்னு கிருஷ்ணனுடைய லீலைகளை அவர்கள் தன் மனஸ்தாக தது ஆலாபாக தத் விஜேட்டாக தத் குணாமேவ காயந்தியகா கிருஷ்ணனையே நினைச்சு கிருஷ்ண பத்தியே பேசி கிருஷ்ண பத்தியே அனுகரணம் பண்ணி மனசினாலையும் வாக்குனாலையும் உடம்புனாலையும் கிருஷ்ணனாகவே ஆகி கிருஷ்ணனையே கிருஷ்ணமயமா ஆயிட்டார் இப்படி தேடிண்டே வரா ஒத்தி 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 ஒத்தியே தேடிட்டே வரும்போது ரெண்டு பாத சுவடுகள் தெரியல ஆஹாஹாஹா கிருஷ்ணன் போயிருக்காங்க அப்படின்னு பின்னாடியே வரா அந்த இன்வெஸ்டிகேஷன் அவ பண்றக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஒத்தி சொல்றா பத்தியாடி டூ பேர்ஸ் ஆஃப் ஃபுட் பிரிண்ட்ஸ் தெரியல அதுல யாரோ ஒரு பெண்ணு பாக்யவதிடி எப்படியோ கிருஷ்ணன் நைஸா ஒதுக்கின்னு போயிட்டா பாரு அவன் மட்டும் அப்படின்னு பின்னாடியே போறா இன்னும் தூரம் போனா கிருஷ்ணனுடைய திருப்படி மட்டும் தெரியறது
அகலு கோபிகா நந்தனோபவா, நீ யசோத பிள்ளை இல்லையே எங்களுக்கு நல்லா தெரியும், நீ சர்வ ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பரமாத்மான்னு எங்களுக்கு தெரியும். பிரம்மா வந்து பிரார்த்தனை பண்ணிட்டார், விகன சார்த்திகோ விஸ்வகுப்தயே சகவுதேவான் சத்வதாங்குலே விரச்சிதாபயம் பிருஷ்ணி துர்யதே சரணமீஷாம் சம்ஸ்ருதேர் பயா கரசரோருகம் காந்த காமதம் சிரசி தேவினக ஸ்ரீகரக்ரகம். எந்த எந்த கையினால மகாலட்சுமியுடைய கரத்தை பற்றினியோ அதனால எங்க தலையை தடவி கொடு. பஜச கேபவ கிங்கரீஸ்மனோ ஜலருகானனம் சாரு தருசய, தாமரை போன்ற முகத்தினால எங்களுக்கு தரிசனம் கொடு. பிரணத தேகினா பாப கருசனம் திருச்சராணுகம் ஸ்ரீநிகேதனம் பணிபணார்ப்பிதம் தே பதாம்புஜம் கிருணுகுச்சேஷுனகா கிருந்தி கிருச்சயம் மதுரயாகிரா வல்குவாக்கியா புதமனோஜ்ஞயா புஷ்கரேஷணம் விதிகரீரிமா வீரமுஹ்யதி அதரசீதுனாப்யாயஸ்வனகம் தப்தஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபவம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் விக்ருணந்தி தே உரிதா ஜனா. பாடிட்டே வந்தார்கள். இந்த இதுல கோபிகைகள் சொல்ற விஷயம் இதுதான், உன்னை நம்பி வந்திருக்கோமே, உன்னுடைய கதையை யாரு கேட்கிறாளோ. தவ கதாமிருதம் கிருஷ்ணா தத்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவண மங்களம் ஸ்ரீமதாததம் விக்ருணந்தி தே பூரிதா ஜனா. பூரிதா ஜனா, யாரு கிருஷ்ண கதை கேட்கிறாளோ பூரிதா ஜனாஹான், பாக்யசாலிகள். பிரகசிதம் பிரிய பிரேம வீக்ஷணம் விகரணஞ்சதே ஞானமங்களம் ரகசி சம்விதோ யாஹுதி ஸ்பிருசா உபகனோ மனஹா க்ஷோபயந்தி சலசியத்ரஜா சாரயம் பசு நளின சுந்தரம் நாததே பதம். அது பூரா கிருஷ்ணனுடைய அழகு, கிருஷ்ணனுடைய குணம், கிருஷ்ணனுடைய திருவடி, கிருஷ்ணனுடைய உதாரமான லீலைகள், இதையே திருப்பி 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 பாடுறார்கள். சொல்றார்கள், சில திருநாங்குரை சீரதீபினக கலிலதாம் மனஹா அந்த கச்சதி தினபரீட்சையே நீலகுந்தளை வனருகானனம் விப்ரதாபுதம் கணரஜஸ்வலம் தர்சயம் மனசின ஸ்மரன் விரயச்சசி பிரணத காமதம் பத்மஜார்ச்சிதம் தரணி மண்டனம் தேயமாபதி சரண பங்கஜம் சந்தமஞ்சதே ரமணனஸ்தனேஷ்வர்பயாதிகம் சுரதவர்தனம் சோகநாசனம் ஸ்வரித வேணுனா சுஷ்டு சும்பிதம் இதர ராக விஸ்மாரணம் ருணா விதர வீரனக ஹே அதராமுதம் அட்டதியத்பவான் அங்கிகானனம் த்ருடிர்காயதே துவாம் அபஸ்யதாம். நீ கார்த்தால மாடு மேய்க்க போனா சாயங்காலம் வரதுக்குள்ள உன்னை பார்க்காம எங்களுக்கு ஒரு ஒரு கணம் உங்களுக்கு ஒரு ஒரு
க்ஷணம் என்றது ஒரு யுகமா இருக்கே பாடுறான். குட்டில குந்தளம் ஸ்ரீமுகம் சதே ஜட உதீக்ஷதா பக்ஷ்ம கிருசாம். இந்த கண்ணுல யமைய படைச்ச பிரம்மாவை உதைக்கணும். யமையே இல்லாம இருந்தா உங்களுடைய சுருண்ட கேசங்களையும் உங்களுடைய அழகான திருமுகத்தையும் நாங்க பார்த்துட்டு இருக்கோமே கிருஷ்ணா. அதுக்கப்புறம் சொல்றார்கள், பதி சுதாந்தவான் அதிவிதங்கியதே அத்தியச்சுதாகதா கதிவிதஸ்தவோ கீதமோகிதா கிதவயோகிதா கஸ்தியஜே. உன்னை நம்பி ராத்திரி வேளையில பர்த்தாவை அப்பாவெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்தோமே கிருஷ்ணா, நடுநிசியில எங்களை திண்டாட விட்டு போயிட்டியே. அது கூட கிருஷ்ணனை கொஞ்ச நாள்களை தவிர வெயில கோபப்படல. அப்புறம் சொல்றார்கள், எப்படி மானை பிடிக்கிறவன் அந்த கீதம் ஊதினா அந்த மான் வந்து வலையில மாட்டுமோ அது போல உன்னை நம்பி நாங்க வந்துட்டோமே கிருஷ்ணா, நீதான் எங்களை காப்பாத்தணும். மிருகத்து இவ்வளவு திட்டுற மாதிரி இருக்கே தவிர ரகசி சம்விதம் உச்சயோதயம் பரந்த வட்சஸ்தலம் அதுல மகாலட்சுமி குடியிருக்காளே. முகுரதி ஸ்பிருகா முஹ்யதே மனஹ பிரஜவனௌகசா வ்யத்திரங்கதே வ்ரிஜிநகரம் விஸ்வமங்களம். இப்படி பாடிட்டே வரா. உன்ன சேர்ந்தவர்கள் இப்ப உன்னிடத்திலேயே பிரிய வைத்தவர்கள் எங்களுடைய ஹிருதய நோய் நாங்க படுற வருத்தம் தீரும்படியான மருந்தை எங்களுக்கு செய்யே. சுஜாத சரணாம் புருகம் ஸ்தனேஷு பீதாசனைஹி நீ கல்லுலையும் உள்ளிலையும் நடந்து போனா அந்த கல்லு முள்ளும் உங்களுடைய கால குத்துமே கண்ணா நாங்கள்லாம் படுத்துக்கிறோம் எங்க மேல நடந்துக்கோ அப்படின்னு கோபிகைகளுடைய அந்த பிரியம் ஒவ்வொரு வரியிலையும் பிரியம். ஏன் இதை ஃபுல்லா பாடின இந்த அத்தியாயத்தை அப்படின்னா ஒரு வாரம் பூரா நம்ம பாகவதம் கேட்டதுக்கு பிரயோஜனம் கோபிகா கீதம். பாகவதத்துல ஹிருதயஸ்தானத்துல 18 ஸ்லோகங்கள் கொண்டது பாகவதத்தினுடைய 18,000 ஸ்லோகத்தினுடைய சாரம். இத பாடினோடனே அந்த இடத்துல இதி கோப்யகா பிரகாயந்த பிரளபந்தியச்சித்ரதா சுஸ்வரம் ராஜந்தே கிருஷ்ண தரிசன லாலசாதா உருதுகு அழறார்கள் சுஸ்வரமா அழறார்கள். தாசாம் அவிரபூச்சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பரதரஸ்ரக்னி சாட்சாம் மன்மத மன்மதா. அவளுக்கு நடுவுல பகவான் மன்மத மன்மதனாக ஆவிர் பவிச்சான். ஒரு ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன், ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன். அங்கணாம் அங்கணாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவம் அந்தரேண அங்கண்ணா. ஒரு கிருஷ்ணன் ஒரு கோபி, ஒரு கிருஷ்ணன் ஒரு கோபி. கிருஷ்ணன் எல்லாரும் வளர்ச்சிண்டே இதே சந்தோஷம் போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். அப்படின்னா தம் விலோக்கியாகதம் பிரேஷ்டம் பிரீத்தி புல்ல திருஷோபலாக உத்தஸ்துரு யுகபத் சர்வாகாம் தன்வ பிராணமிவாகதம். போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கான் கோபிகைகளுக்கெல்லாம். ஆடினார்கள் பாடினார்கள் பகவான் அவர்களிடத்துல அனுகிரகம் பண்ணினார். மகாராசம் என்று சொல்லப்படுகின்றதான ராசக்கிரீடத்தை ராசக்கிரீடை அவர்களோடு சேர்ந்து பண்ணினான். இது எதுக்காக பண்ணினான் அப்படின்னா மன்மதனுக்கு வெட்கம் ஏற்பட்டது. மன்மதன் எல்லாரையும் ஆண் பெண்ணனால ஒரு காமத்தை ஏற்படுத்தி விடலாம் அப்படின்னு மன்மதன் ஒரு கர்வத்தோடு இருக்கும் பொழுது பகவானுடைய ராசலீலையில மன்மதன் அப்படியே வெக்கி தலை குனிஞ்சுட்டான். ஏமா கோபிகைகள் அப்படி ஒரு ஆட்டம் ஆடுறார்கள், பகவானை சுத்தி ஆடுறார்கள், கோபிகைகளை சுத்தி பகவான் நடுவுல மரகத மணி மாதிரி இருக்கும். அத்தனை கோபிகைகளும் பகவானை சுத்தி ஆடுறார்கள். எல்லாம் எப்படி இருந்ததுன்னா சின்ன குழந்தை தன்னுடைய திருமுகத்தை தன்னுடைய முகத்தை ஜலத்திலேயோ கண்ணாடியிலேயோ பார்த்து அதனோட விளையாடுற மாதிரி எல்லாரும் கிருஷ்ணனோட விளையாடினார்கள்.
கிருஷ்ணனுடைய பிம்பமாகவே எல்லாரும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ராசக்கிரீடையினுடைய ஒரு பிரயோஜனம் இத சொல்றாரு. இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, சாரத்தை சொல்றேன். இந்த இடத்துல என்னன்னா திருத்ரோகம் ஆஸ்வபதினோ அச்சிரேண தீரஹா அப்படின்னு. திருத்ரோகம் காமம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஆசைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் யாரு இந்த ராச பஞ்சாத்தியாய கேட்கிறாரோ அவளுக்கு ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய காமம் விலகும் அப்படிங்கிறது, பகவானிடத்துல பக்தி உண்டாகும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். மேற்கொண்டு பகவான மேற்கொண்டு சில வதங்கள்லாம் கேசி வதம் முதலிய வதங்கள் வந்தது. நாரதர் வந்து பகவானிடத்துல பேசினார், நீ கம்சவதம் காரியம் ஆகணும் அப்படின்னு ஒண்ணே இந்த விஷயத்த பகவான் இங்கதான் இருக்காங்கிற விஷயத்த கம்சனிடத்திலையும் போய் நாரதர் சொன்னார். அக்ரூரர் என்கின்ற பகவானுடைய சித்தப்பாக கோகுலத்துல பகவான் அழைச்சிடுவா அப்படின்னு அனுப்பினார். அக்ரூரர் பகவான் அழைச்சின்னு போக பகவான் மதுரா பிரவேசம் பண்ணி குவலையா பீட்டம் என்கின்ற யானையை தட்டி பகவான் கம்சன வதம் பண்ணினார். கம்சன வதம் பண்ணி கம்சனுடைய அப்பாவான உக்ரசேன மகாராஜாக தன்னுடைய தாத்தா ஸ்தானத்துல இருக்கக்கூடியவரை அந்த பட்டத்துல உட்கார வச்சு பகவான் தேவகி வசுதேவாவை விடுவிச்சு பகவான் சாந்தி பண்ணியிடத்துல போய் படிக்கிறதுக்காக பாடம் படிக்கிறதுக்காக போய் நாலு நாள்ல நாலு வேதங்கள் ஆறு நாள்ல ஆறு சாஸ்திரங்கள்லாம் பகவான் கரை கண்டு அவருக்கு குரு தட்சிணையாக யமலோகத்துல போய் குரு புத்திரனை மீட்டுட்டு வந்து குரு புத்திரனை கொடுத்து பகவானுடைய அருமையா இருக்கும் பொழுது பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரி நடக்கும் பொழுது பகவான் துவாரகையை நிர்மாணம் பண்ண வேண்டிய காரணம் வந்துட்டு என்ன ஜராசந்தன் திருப்பி 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 சண்டை போட்டான். அதனால துவாரகையை நிர்மாணம் பண்ணி பகவான் துவாரகைக்கு குடியேறினான். துவாரகைக்கு குடியேறி ஏதன் மத்தியே ரைவதன் என்கின்ற ராஜாவுடைய பெண்ணான ரேவதிய பல்ராம அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. பகவானுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வரும்பொழுது குண்டினம் என்கின்ற தேசத்துல பீஷ்மகர் என்கின்ற ராஜா, விதர்ப தேசம் குண்டினம் என்கின்ற நகரம், அதுல ருக்மிணி தாயார் சாட்சாத் மகாலட்சுமி அவதாரம் பண்ணித்தா. அது நாரதர் மூலமா தாயார் பகவானை பத்தி தெரிஞ்சுண்டு பகவான் தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற, பகவானை திருக்கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு உச்சவர்த்தி பிராமணரை ருக்மிணியினுடைய அண்ணா ருக்மி என்று பெயர், அவன் சிசுவாரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பத்திரிகை போட்டான். ருக்மிணி பகவானுக்கு சந்தேகம் எழுதினான். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாம் தே நிர்விஷ்ய கருண விவரை ஹர தொங்க தாபம் ஊபம் திருசாம் திருசிமதாம் கிலாத்தலாபம் வையச்சுதா விசதி சித்தம் அபத்ரபம் மே. அதாவது ஏழு ஸ்லோகங்கள் கொண்டது ருக்மிணி சந்தேசம். அதனுடைய சாரம் என்னன்னா, உன்னுடைய கதையை கேட்டேன், சிறுத்வா குணானு புவன சுந்தரா, மனச உங்ககிட்ட பறி கொடுத்தேன், அதனால ரூபம் திருசாம் திருஷிமத்தாம் கண் படைத்தவர்கள் கிருஷ்ணனைத்தான் பார்க்கணும் உன்னைத்தான் பார்க்கணும், அதனால மனசனால நான் உன்னுக்கு பத்னி ஆயிட்டேன், என்னை வந்து நீ வந்து மற்றவாழிடத்துல கொடுக்க கூடாது, என்னை ஏத்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, நான் என்ன உன்னிடத்துல பூர்ணமா அர்ப்பணம் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, கல்யாணத்தை அன்னைக்கு நான் கௌரி கோவிலுக்கு பூஜைக்கு போவேன், நீ வெளியில வந்து என்ன வீரிய சுருக்கமா மற்றவர்களெல்லாம் யுத்தத்துல ஜெயிச்சு என்ன நீ அழைச்சிட்டு போனோம், நீ யாருங்கிறது எனக்கு தெரியும். ஊர் வே துரஸ்தி மகதி குலதேவி யாத்ரா எஸ்யாம் பகிர் நவவதூ கிரிஜாமு எஸ்யாங்கிரி பங்கஜரத சனபனம் மகாந்தோ சிசுபாலனுக்கு மாலை இட மாட்டேன், உம்மத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ யாருங்கிறது எனக்கு தெரியும். யஸ்யாந்திரி பங்கஜரத சனபனம் மகாந்தோ, யாருடைய திருவடியே அலம்பி பிரம்மா அந்த ஜலத்தை தலையில புரோட்சணம் பண்ணிக்கிறாரோ, எவருடைய திருவடி தீர்த்தமான கங்கையை கங்காதரன் பரமேஸ்வரன் சிரசா கிருணாமி என்ற தலையில வகிக்கிறாரோ, அப்பேற்பட்ட மகாத்மாக்கள்லாம் வழங்கக்கூடிய கேசவன், அப்பேற்பட்ட பெருமாள் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறது நீர்தான் என்று எனக்கு தெரியும், உம்மத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒண்ணு பகவான் அந்த பிராமணரையும் அழைச்சுண்டே குண்டினாம் என்கின்ற தேசத்துக்கு வந்து காந்தர்ற மாம்
ராட்சசேன விதினா அப்படின்னு சொல்லியிருக்கா. ராட்சச விவாதம் அப்படிங்கிறது க்ஷத்திரியர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கு. உடனே அந்த விவா அந்த முறைப்படி பகவான் ரதத்தோட கௌரி கோயில் வாசல்ல நிற்க, ருக்மிணி குட்டி வந்து வெளியில வர, பகவான் ருக்மிணி குட்டிய ரதத்துல ஏறிந்து ஜில் 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 ஜில்னு ரதம் கலந்த பின்னாடி ருக்மிணியினுடைய ஆட்கள், ருக்மியினுடைய ஆட்கள் எல்லாம் ஓடி வந்து பகவானோட யுத்தம் பண்ண ஜராசரன்லாம் ஜராசந்தெல்லாம் திரும்பி போயிட்டான். ருக்மி பகவானோட யுத்தம் பண்ணினான், ருக்மிணியினுடைய அண்ணா பகவான் அவனை ஜெயிச்சுட்டா. ருக்மிணிய அழைச்சின்னு வந்து பகவான் துவாரகையில வசுதேவரிடத்திலையும் தேவகையிடத்திலையும் கொடுக்க, உடனே அழகா பெரியவாள் இடத்துல சொல்லி அழகான முகூர்த்தம் ஆயிரங்கால் மண்டபத்தை ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல ஆச்சரியமான பகவானுடைய விவாகம் ஆலோகையே ருக்மிணி கல்யாண கோபாலம் நாராயண கீர்த்தர் என்கின்ற பெரியவர் பாடுறார். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லியிருக்கேன். துவாரகாயாம் அபூராஜன்மே மோதம் மகா மோத புரௌதாம் ருக்மிணியா ரமயோபேதம் திருட்வா கிருஷ்ணம் ஸ்ரீயப்பதி. இந்த இடத்துலதான் முதல் முறையா கிருஷ்ணன் தனியா தானே இத்தனை நாள் இருந்தான், இப்பதான் திருஷ்டுவா கிருஷ்ணம் ஸ்ரீயப்பதம் லக்ஷ்மியோட சேர்ந்து ஸ்ரீயப்பதியா பெருமாளா கிருஷ்ணன் இப்ப பாலகிருஷ்ணனா. ஆலோகையே ருக்மிணி கல்யாண கோபாலம் கல்யாண கோபாலனை பாருங்கள் அப்படின்னு நாராயண தீர்த்தர் பாடுறார். மேற்கொண்டு சரித்திரங்கள் நடுவுல அவ பெரியவாள்லாம் மரியாதை பண்ணுவா. முடிஞ்சோன்னு ரெண்டு வார்த்தை சொல்லி பூர்த்தி பண்ணலாம். ருக்மிணி கல்யாணத்தோட சம்பிரதாயப்படி பூர்த்தி பண்ணணும். இன்னைக்கு இருந்த சமயத்தை அனுசரிச்சு எல்லாரும் இங்க ராசக்கிரீடான வரணும் கேட்கட்டுமே அப்படிங்கிறதுனால அதுல கொஞ்சம் நிறைய டயத்தை செலவழிச்சேன், இந்த டயத்தை செலவழிச்சேன். மேற்கொண்டு வரக்கூடிய சமயங்கள்ல நம்ம விநாயகர் ரொம்ப என்னிடத்துல ரொம்ப பிரியம் உள்ளவர், அதனால நான் மறந்துட்டா கூட அவர் என்னை ஞாபகம் வச்சுட்டு மாமா என்னை கூப்பிட்டு நீங்க வரணும் அப்படின்னு இந்த கோவில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க எல்லாரையும் நான் பாக்குறேன், 2017 பாகவதம் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு மாமா சொன்னார், பாத்சாரி மாமா சொன்னார். அந்த பழைய இதெல்லாம் வச்சிருக்காரு. இது போல பல நாள் கடைசி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் பாகவதம் சொல்லிட்டு இருக்கணும். பிள்ளையார் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுக்கணும். எல்லா பிரிவாளும் க்ஷேமமா இருக்கணும்னு வாழ்க்கை நமஸ்காரம் பண்ணி எல்லாருக்கும் ரொம்ப அழகா கேட்டு அழகான கோவில் பக்தாள்னா ரொம்ப அழகு கோவில்னா இந்த கோவில் சுந்தர விநாயகர். அது போல பக்தாளும் சுந்தரமா இருக்கு, கோவிலும் ரொம்ப சுந்தரமா இருக்கு. ஒரு வாரமாக